பிப்ரவரி மாதத்து மாதாந்திர சொற்பொழிவு ஒரு சின்ன அறிமுகம் தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் நடவடிக்கைகளை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் செய்துவிட்டு இன்றைய பேச்சாளர் திரு விஸ்வநாதனை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தர தந்த தந்தபின் அவர் பேசுவார் தாமதமானதான் முடிந்த வரைக்கும் சீக்கிரமாக பேசிவிடுகிறேன் தமிழ் பாரம்பரிய அட் அறக்கட்டளை தொடங்கி ஒரு ஏழு வருடங்கள் ஆகின்றன எட்டு வருடமே ஆகிவிட்டது நாங்கள் வந்து ஒரு மூன்று நான்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம் அதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்கிறேன் மாதாந்திர சொற்பொழிவு என்பது எங்களுடைய முக்கிய நடவடிக்கை மாதா மாதம் முதல் சனிக்கிழமை ஐந்தரை மணிக்கு யாராவது ஒருவர் தமிழ் தமிழ் அல்லது இந்திய பாரம்பரியத்தை பற்றிய ஏதாவது ஒரு முக்கியமான தலைப்பில் பேச இருக்கிற பேசுவார் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர்லேருந்து தொடர்ந்து தொட விடாமல் தொட்டு நடந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய வீடியோ எல்லாம் பல ப்ரோக்ராமுடைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் மிஸ் பண்ண ப்ரோக்ராம் எதாவது இருந்ததுன்னா அதில் போய் பார்த்துக்கலாம் வெப்சைட் தமிழ் ஹெரிட்டேஜ் டாட் இன் டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் ஹெரிட்டேஜ் டாட் இன் இங்கே ஒரு ஒரு வருஷமாக இங்கே ஆர்கே சென்டரில் நான் இது வந்து இப்போ ஆர்கே சென்டரில் வந்ததுலேருந்து நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் இருக்கோம் இன்னிக்கு சில சர்க்கல் சிக்கல்கள் இருக்குன்னு பட்டு நைட்டில் வந்து வீடியோ போட்டு அப்லோட் பண்ணிவிடுவோம் நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்லேயும் தேடி பார்க்கலாம் இரண்டாவது இந்த மாதாந்திர சொற்பொழிவு வந்து ஆர்கியாலஜி ஹிஸ்ட்ரி ஆர்ட் கல்ச்சர் ஸ்கல்ப்ச்சர் பெயிண்டிங் லிட்ரேச்சர் இது சயின்ஸ் இந்த மாதிரி பலவித துறைகளில் பற்றி இருக்கலாம் மோஸ்ட் ஆஃப் தம் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுப்பாங்க இந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க ஸோ நிறைய வந்து அமைச்சர்ஸும் நம்ம கொடுக்குறோம் இது அமைச்சர்ஸ் கொடுக்கறதுலனா யூஸ்வலி வெரி வெல் ப்ரிப்பேர்ட் அமைச்சர்ஸ் ஹூ ஸ்டடி தட் சப்ஜெக்ட் ஏன்னா ப்ரொஃபஷனல் சம்டைம்ஸ் வந்து அவங்க ஃபீல்டு அவங்க இருக்கிற செக்டாருக்கு மட்டும்தான் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அமைச்சர்ஸ் வந்து பொதுவாக எல்லாேருக்கும் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் அமைச்சர்ஸ் நிறைய இருக்கலாம் ஒன் ஆஃப் யூ மேபி ஃப்யூச்சர் ஸ்பீக்கர் ஹாவ் ஸ்போக்கன் அட் திஸ் ஃபாரம் ரெண்டாவதாக பேச்சு கச்சேரின்னு வருஷா வருஷம் நடத்துகிறோம் அதாவது மாதம் மாதம் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நாள் நடத்துகிற அந்த நிகழ்வு போல் வருஷா வருஷம் ஒரு பர்டிகுலர் தலைப்பை எடுத்துக்கொண்டு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அஞ்சு நாள் அது நடத்துகிறது செஞ்சிருக்கோம் சமீபத்தில் போன டிசம்பர் மாதம் இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மாமல்லபுரத்தை பற்றி தலைப்பில் இரண்டு நாள் வெற்றிகரமாக இருபத்தி நாலு இருபத்தஞ்சு டிசம்பர் தமிழ் வள தமிழ் இணைய கல்வி கழகம் கோட்டூர்புரத்தில் இருக்குது அங்கே நடத்தினோம் ரொம்ப வெற்றிகரமாக நடந்தது ஒரு ஒம்பது சொற்பொழிவுகள் நடந்தது கூடிய சீக்கிரம் அதாவது லைஃப் ஸ்டைலு பண்ணோம் கூடிய சீக்கிரம் அதுவும் வீடியோஸ் அப்லோட் ஆகிடும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு வருஷம் நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் பெயிண்டிங் ட்ரெடிஷனை பற்றி நடத்தியிருக்கோம் ஸ்ரீரங்கம் மொசிட்டின்னு நடத்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் இதர டாபிக்ஸ் நடத்தியிருக்கோம் மூன்றாவதாக சைட் செமினார் கலை உலா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இப்போ தான் நாங்கள் போயிட்டு வந்தோம் லேட்டஸ்ட் சைட் செமினாருக்கு வருஷா வருஷம் ஜனவரி மாதம் கடைசி ஃப்யூ டேஸ் அரௌண்ட் ரிப்பப்ளிக் டே ப்ளஸ் சாட்டர்டே சண்டே ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் போயிட்டு வரோம் ரொம்ப சமீபத்தில் இப்போ வந்து இப்போ ஒரு நாலு நாள் தான் ஆச்சு நாங்கள் நான் நிறைய பேர் வந்து ஒரிசாவுக்கு போயிருந்தோம் ஒரிசாவில் புவனேஸ்வர் கொணாரக் பூரியும் கொனாரக்கும் முக்கால்வாசி பேர் தெரிஞ்சிருக்கோம் ஃபேமஸ் டெம்பிள்ஸ் இருக்கிறதுனால புவனேஸ்வரில் நிறைய சிவன் கோயில்கள் இருக்குன்னு காஞ்சிபுரத்துக்கு போட்டியாக இந்தியாவை டெம்பிள் கேபிட்டல்னு சொன்னால் புவனேஸ்வரை சொல்லலாம் அங்கே பலவிதத்து கோயில்கள் பிரமேஸ்வர் லிங்கராஜம் முக்தேஸ்வர் பாஸ்கரேஸ்வர் நிறைய சத்ருகணேஸ்வர் அனந்த வாசுதேவ் நிறைய டெம்பிள்ஸ் போயிருந்தோம் பக்கத்தில் தௌலின்னு ஒரு இடம் இருக்குது அசோகனுடைய கல்வெட்டு இருக்குது ஹாத்தி கும்ஃபான்னு ஒரு மலை இருக்குது உதயகிரி ரெண்டு மலை இருக்குது அந்த மலையில் ஹாத்தி கும்பா குகை இருக்குது அங்கே காரவேலான்னு ஒரு டைனாஸ்டியோடைய கல்வெட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் சிலிக்கா லேக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஏரி ஒன்று இருக்குது லாட் ஆஃப் வைல்ட் லைஃப் இஸ் தேர் எஸ்பெஷலி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்தோம் ஸோ தட் வாஸ் த லேட்டஸ்ட் ஆக்டிவிட்டி இதுக்கு முன்னாடி தர்ஸ் வாஸ் அர் எயிட் சைட் செமினார் இதுக்கு முன்னாடி மாமல்லபுரம் அஜந்தா அஜந்தாயலோரா புதுக்கோட்டை ஸ்ரீரங்கம் குஜராத் திருநெல்வேலி பாதாமி பட்டடக்கல் இந்த ஏழு இடங்களுக்கு வந்து நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் அடுத்த வருஷம் வில் பை ஆகஸ்ட் ஆர் ஷோ வில் பிளான் நெக்ஸ்ட் சைட் செமினார் ஆல்சோ ஸோ இந்த சைட் செமினார்க்கு வந்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனோம் சைட் செமினார் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த போகிற ஆறு நாளுக்கு முன்னாடி ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வாரா வாரம் நாங்கள் ஜஸ்ட் த தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் வில் மீட் யாராவது ஒருத்தர் ஒரு டாப்பிக்கில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லை ரெண்டு பேர் ரெண்டு டாப்பிக் பண்ணுவாங்க எங்களுக்கே ஒரு சின்ன ப்ரஸன்டேஷன் கொடுப்போம் தட் இஸ் ஓப்பன் டு த பப்ளிக் ஸோ அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம் இந்த தமிழ் ஹெரிட்டேஜ் ஆர்கனைசேஷன்ன்றது இட்ஸ் அ வேர் ஃபேர்லி ஓப்பன் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஷிப்லாம் ஒன்றும் தனியாக இல்லை யார் வேணால் வரலாம் பார்ட்டிசிபேஷன் ஃபீஸு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மெம்பர்ஷிப் கார்டு குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்தீங்கன்னா நாலஞ்சு அடிக்கடி வந்தீங்கன்னா யூல் கெட் டு மீட் அவர் மெம்பர்ஸ் நீங்கள் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்களோ ஃபைனான்ஷியலி பை டைம் பை கல்ச்சர் பை பார்ட்டிசிபேஷன் என்ன நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலாம் யூ கேன் லெட் அதர் பீப்புள் ஆல்சோ நோ இது மூணு இதை தவிர இப்போ சமீபமாக கவர்மெண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட் மியூசியம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கல்ச்சரல் டேஸ் கேட்டிருக்காங்க அதுலேயும் நாங்கள் இறங்கியிருக்கோம் ப்ராபப்ளி சம் ஆஃப் தோஸ் வில் கம் அவுட் இன் த நியர் ஃப்யூச்சர் ஸோ திஸ் த இந்த ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை நடவடிக்கை பற்றி இன்றைக்கி பேச இருக்கும் திரு விஸ்வநாதன் அவர்கள் அவர் வந்து கவின் கலை கல்லூரி கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவர் இப்போ வந்து ஒரு மாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கார் செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ்னு ஆவடியில் ஒன்று இருக்குது அந்த காலேஜில் ஆர்ட் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கார் அவர் வந்து சொந்த ஊர் கும்பகோணம் அங்கே இருக்கிற பல கும்ப கேட்கவே வேண்டாம் பல கோயில்கள் சுற்றி வில இருக்குது அந்த கலையெல்லாம் அவருக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு அவர் வந்து எங்கள் ப்ரோக்ராமுக்கு பல வருஷமாக வந்துட்டுருக்கார் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் காஞ்சிபுரத்தில் இருக்கிற தாந்தோன்றீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது ரொம்ப சின்ன கோயில் யாரும் தெரிஞ்சிருக்காது அந்த தாந்தோன்றீஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப மாடர்ன் கோயில் ஆனால் அந்த செவுத்தில் வந்து ரொம்ப மிகப்பழைய பலவர காலத்து சிற்பங்கள் ஒரு ஏழு சிற்பங்கள் இருக்குது அது பதிந்திருக்கு அது ரெஸ்கியூ ஆகி பதிஞ்சிருக்கு அதை பற்றி ஒரு அழகான ஒரு உரை அவன் கொடுத்தார் அவர் வந்து தானாக ரொம்ப ஆர்வம் ஆர்வம் எடுத்துட்டு டாக்டர் நாகசாமின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆர்கியாலஜிஸ்ட் ஓவியப்பாவின்னு ஒரு அற்புதமான புஸ்தகம் இருக்கார் தமிழ்நாட்டு காலையில் இருக்கிற ஓவியம் சிற்பங்கள் இதை பற்றிலாம் மரச்சிற்பங்கள் கற்சிற்பங்கள் இதை பற்றிலாம் புஸ்தகம் இருக்கார் அந்த புஸ்தகத்தை வந்து ஒரு ட்ராவல் கைடாக ஒரு ஒரு இதாக எடுத்துகிண்டு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அதில் எங்கே வர்ணிச்சிருக்கிறவர்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கார் நான் அவரோட சில இடத்துக்குலாம் போயிருக்கேன் அவரோட ஒரு நாள் நான் ஒரு டூ இயர்ஸ் பேக்கை கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தேன் அப்போ முக்கியமாக அந்த துக்காச்சி கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம் துக்காச்சிங்கிறது கும்பகோணத்துலேருந்து போட் ஒன் ஹவர் ட்ரா டிராவல் தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் ஆபத் சஹாயர் கோயில்னு ஒரு கோயில் இருக்காங்க ரொம்ப பாடஞ்ச கோயில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோயில் ஏன்னா உங்களுக்கு சில தெரிஞ்சிருக்கலாம் சோழர் காலத்தில் இருக்கிற நிறைய கோயிலில் வந்து செங்கல் கோயிலாக இருந்தது நிறைய வந்து கருங்கல் கோயிலாக பணி நடந்து சோழ மன்னர்கள் குறிப்பாக செம்பியன் மாதேவி செய்து மாற்றி விட்டார்கள் ஆனால் அதுக்கு பின்னாடியும் சில செங்கல் கோயில்கள் கட்டப்பட்டன சில செ கோயில்கள் செங்கல் வடிவமாகவே இருக்கின்றன சோழர் ஃபேமஸ் வந்து சோழா பிரான்சஸ் தான் பட் சிற்பங்களும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கல்லில் பண்ணுற கருங்கலில் பண்ண சிற்பங்களும் ரொம்ப அழகாக இருக்கும் இது ஓரளவுக்கு ஃபெமிலியாரிட்டி ஆஃப் த பப்ளிக் ஹேஸ்ட் பட் செங்கல் சிற்பம் சுதை சிற்பம்ன்றது வந்து இன்றைக்கி பார்க்குற முக்காவாசி கோபுரத்தில் இருக்கிறது எல்லாமே சுதை சிற்பமும் செங்கல் செங்கலால் வடிவத்த இந்த சிற்பமும் தான் அது வந்து சிலதெல்லாம் முக்கால்வாசி ரெனியூவல்னால நிறைய மாறி வந்திருக்கு ஆனால் அங்கே துக்காட்சியில் பார்த்திங்கன்னா டெம்பிள்லேயே நிறைய ஸ்ட்ரக்சர் வந்து செங்கலால் இருக்குது கிரனைட்டும் கொஞ்சம் இருக்குது நிறைய சிற்பங்கள் ரொம்ப அழகான வேலைப்பாடு இருக்குது இதை தவிர இன்னும் பல இட சில இடங்கள்லேயும் இருக்குது திருவள்ளஞ்சொழின்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே கும்போணம் பக்கத்தில் தான் இருக்குது அங்கே வந்து ரொம்ப அழகான கோயில்கள் பார்க்கலாம் கிரனைட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க செங்கலில் கட்டி அந்த கிரனைட்டில் ஸ்கல்ப் பண்ண மாதிரியே அதை தேய்ச்சி தேய்ச்சி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டி அவர் ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு அதை படங்கள்லாம் எடுத்து அதெல்லாம் தொகுத்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அவர் நிறைய தன்னார்வலத்தில் நிறைய எங்களை மாதிரியே அவரும் ஆர்வக்களார பிடித்தவர் தான் சமீபத்தில் அந்த மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கிற பூஞ்சேரின்னு ஒரு இடத்துல சிற்பிகளுடைய பெயர்கள் சிறு பொறிக்கப்பட்ட சில கற்கள் இருக்குது பாறைகள் இருக்குது அதை பற்றி நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது அதை வந்து ஹைவேஸ் போடும்போது அது கிட்டத்தட்ட டேமேஜ் ஆக இருந்தது அவர் போய் ரொம்ப ஆர்வமாக படம்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை இதெல்லாம் ஒரு மனுவெல்லாம் மூணு நாலு பேர் ட்ரை பண்ணாங்க அதில் அவரும் ஒருத்தர் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவருடைய பலனா இல்லை யாருடைய பலனா அது இப்போது ஓரளவுக்கு அது பாதுகாப்பு நிலமையில் இருக்குது இந்த மாதிரி நிறைய வேலையெல்லாம் செய்கிறார் ஸோ பிஃபோர் வித் ம வித்தவுட் மச் ஃபர்தர் அடு இந்த துக்காட்சி கோயிலில் இருக்கிற சிற்பங்களை பற்றியும் பொதுவாக சோழர் கலத்தை பற்றியும் திரு விஸ்வநாதனை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சரி இது காலதாமத வருந்துகிறேன் சிறுமிகு செங்கல் தளிகள் தலின்றது பொதுவாக வந்து கோவிலை குறிக்கும் செங்கலின் செங்கல் தலின்றது செங்கலால் கட்டப்பட்ட கோவில் கற்றலின்றது கல்லால் கட்டப்பட்ட கோவில் இது அண்ணியில் மரத்தில் செஞ்ச கோவில்கள்லாம் நமக்கு இங்கே பெரும்பாலும் இல்லை கேரளத்தில் அந்த கோவில்களெல்லாம் பார்க்க முடியுது நமக்கு இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளார பார்க்குறது வந்து செங்கல் கட்டாள செங்கல் கட்டுமான கோவில்கள் கருங்கல் கட்டுமான கோவில்கள் இதனையில் இப்போ மாடனாக சிமெண்ட் நிறைய மெட்டீரியல் மாடர்ன் மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு இப்போ மாடர்ன் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி சமகாலத்தில் பண்ணக்கூடிய கோயில் கலைக்கும் பரவலாக ஒரு ஆயிரம் வருஷத்துலேருந்து இடைப்பட்ட காலம் ஐநூறு முந்நூறுன்னு இவர் இப்படி வெவ்வேறு காலகட்டங்கள் வெவ்வேறு அரச பரம்பரையினர் காலத்தில் செஞ்ச கோவில்கள் கட்டுமானங்களை வந்து ஒரு தொகுப்பாக எடுத்துக்கிட்டு இங்கே பார்க்க வேண்டிய தேவையை நான் உணர்கிறேன் அதுக்காக தான் இந்த ஸ்லைட்ஸொன்று நான் ரெடி பண்ணேன் மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறேன் கோவில்கள்னு மட்டும் இதில் இல்லாமல் பாரம்பரிய வீடுகள் அரண்மனைகள் குளம் ரத மண்டபங்கள் தேர் மண்டபங்கள் இப்படி இதுவரைக்கும் இந்த கோவிலில் பயன்படுத்தப்பட்ட கலை கூறுகள் வந்து பரவலாக ஒரு தெரு கிராமம் வீடு வரைக்கும் அது வந்து ப பரவி வந்திருக்கு அது நாயக்கர் காலம் வரைக்கும் அதை நம்ம அந்த தொடர்ச்சியை மராட்டியர் காலம் வரைக்கும் அந்த தொடர்ச்சியை பார்க்க முடியுது சமீப காலங்களில் அதோடய தொடர்ச்சி நமக்கு பெரும்பாலும் இல்லை நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன கட்டுமானங்களில் அந்த கூறுகளை உள்வாங்கி தான் நம்ம ரசித்து நம்ம ஒரு கட்டிடங்களை நிர்மாணிக்கிறோமான்னா இப்போ வரது நிறைய வெஸ்டர்னைஸ்டு இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது அதனால் நம்மளுடைய மரபு சார்ந்த கலை நுணுக்கங்களுக்குள்ளார நமக்கு பார்வை இல்லை அதனால் இப்போ பார்க்கக்கூடிய பழைய கட்டுமானங்கள்லாம் நம்ம பார்த்து ரசித்து புரிஞ்சுக்கிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு மறுபடியும் மீட்டெடுக்க முடியுமான்னு யோசிக்கிறதுக்கும் இல்லைன்னா ஆவணப்பதிவு பண்ணி வருங்காலத்துக்கான மக்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கான தேவையை உண்டு பண்ணுறதுக்காகவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா போகிற போக்குள்ள வர்ற வேகத்தில் இதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுமோன்ற ஒரு எண்ணமும் இருக்குது ஏன்னா இன்றைக்கி கடைசியாக நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு நூறு வருஷ வீடே மாறிட்டுருக்கு மாறுறது தப்புன்னு சொல்ல வரல அதை எந்தளவுக்கு உள்வாங்கிட்டு மாற்றுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது இன்றைக்கி பழைய ஓட்டு வீடு போய் புது மாடி வீடு வருது ஆனால் பழைய வீட்டில் இருந்த கலை நுணுக்கங்கள் மரபு சார்ந்த கூறுகள் வந்து புது வீட்டுக்குள்ளாராக வருதான்னா பெரும்பாலும் வர்றதில்ல அப்படி பார்க்க போனோம்னா இன்றைக்கி நம்ம எது ஈஸியாக இருக்கோ எது சௌகரியமாக இருக்கோ அதை ஒன்று தான் செய்கிறோம் நமக்கு பழசெல்லாம் அழிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றது தான் எங்கள் முக்கிய நோக்கமாக இருக்குது இங்கே நீங்கள் இந்த டைட்டிலில் பார்க்குறீங்களே இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறதே வந்து ஒரு ரதம் தேர் மண்டபம் தேர் வந்து மரத்தேர் நிற்கிற இடத்துல அந்த தேர் மட்டமாக இருக்கிற இடத்துல வந்து மேலே வந்து சாமியை வந்து அந்த படிக்கட்டு வழியாக மேலே கொண்டு போய் அந்த தேர் மேலே ஏற்றறதுக்கு ஒரு மண்டபம் இருக்குது இது கோவிலுக்கு நேர் சன்னதிக்கு எதிரில் கடை இருக்கிற பக்கத்தில் ரெண்டு பக்கமும் இருக்கலாம் ரெண்டு ரெண்டு மண்டபங்கள்லாம் இருக்கலாம் அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிட்டான பகுதி தான் இது இது திருபோனூத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோவில் அங்கே இருக்கக்கூடிய மண்டபம் இதில் இந்த செங்கல்ல வந்து இந்த கும்பகோணம் பக்கத்தில் செங்கல் கட்டுமானம் தஞ்சாவூர் பக்கத்தில் குறிப்பாக சொல்லணுன்னா செங்கல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மெட்டீரியல் ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது எல்லா மெட்டீரியலும் தனக்கானது அது மரமாக இருந்தாலும் சரி கருங்கல்லாக இருந்தாலும் சரி செங்கல்லாக இருந்தாலும் சரி அதுக்கு மேலே கல்லை பீஸ் பீஸாக வெட்டி சொதை மாதிரி செய்கிறதா இருந்தாலும் சரி எனி எந்த மெட்டீரியல் கொடுத்தாலும் அது தன்னுடைய மரபு சார்ந்தும் தன்னுடைய அழகில் சார்ந்தும் தன்னுடைய தேவையை கருதியும் அதுக்கு தனக்கான மெட்டீரியலாக மாற்றிக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து இந்த பக்கத்தில் இந்த ஆர்டிஸ்ட்டுங்கள்கிட்ட அதிகம் உணர வேண்டியதாக இருக்குது பார்த்து ரசித்து பெருமிதப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இங்கே அந்த இது வந்து சாதாரண ஒரு தூண் இதில் இருக்கக்கூடியது இந்த போதிகை கட்டை இது நம்ம வீட்டு தூணும் அதில் இருக்கக்கூடிய போதிகை மரக்கட்டையாக கூட இருக்கலாம் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா செங்கல்ல வந்து அதுலேயே கார் பண்ணி எப்படி மர வேலையில் வந்து ஆசாரி உளி வச்சு எப்படி செதுக்கிறாரோ அது மாதிரியான செதுக்கு வேலை இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கல்லையும் அந்தந்த ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி இப்போ உருளையான ஒரு வடிவம் வேணும் வளைவான ஒரு வடிவம் வேணும் இல்லை ஒரு எவ்வளோ பல வேறுபட்ட ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் என்னென்ன வடிவங்கள் வேணுமோ அந்தந்த வடிவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கல்லை அறுத்தோ மோல்டு மாதிரி இல்லைன்னா ச ஆண்மரியாக வர சதுரக்கல்லையே வந்து வெட்டி கல்லை வந்து தேய்க்கிறது கரெக்டாக தேய்ச்சி அதில் வந்து அந்த ஃபார்மை எடுத்துகிட்டு வர்றது எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு கரணை அந்த மாதிரி நல்ல ஒலி அந்த மாதிரி ஒரு கூர் பொருளை வச்சு அதில் என்னென்ன தேவையோ நுணுக்கங்கள் அதுக்கப்புறமும் இன்னும் கூடுதலாக செதுக்கிறது ஆக ஒரு கருங்கல் கட்டுமானத்தில் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்களோ அந்த வேலைகளெல்லாம் தான் இங்கே பண்ணியிருக்கிறாங்க இதை மேற்கொண்டு இன்னும் வரக்கூடிய சிலையில பார்க்கலாம் அதை செஞ்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து தின் லேயர் ஆர் திக் லேயர் எப்படி அதுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுண்ணாம்பு சொதையை வச்சு மேலே வந்து ஃபினிஷிங் சர்ஃபேஸ் இன்றைக்கி நம்ம செங்கல் வச்சு சிமெண்ட்டு வச்சு எப்படி ஒரு கட்டணம் கட்டுறோமோ கட்டிட்டு மேலே எப்படி சர்ஃபேஸை வந்து சிமெண்ட்டை வச்சு மணலையும் கலந்து பூசுகிறோமோ ஃபினிஷிங் ஷைனிங் எப்படி கொண்டு வரோமோ அந்த மாதிரி தான் அப்பையும் பண்ணியிருக்கிறாங்க அன்றைக்கி இருந்த மெட்டீரியல் வந்து சுண்ணாம்பு இப்போ இந்த சுண்ணாம்பு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்றதெல்லாம் அது நுணுக்கமாக இருக்குது இந்த கடுக்காய் கோட்டை இதெல்லாம் போட்டு அரைச்சி அதை ஊற வச்சு புளிக்க வச்சு அது என்ன பதத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது எங்கள் அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவர் ஒரு சுண்ணாம்பு கட்டுமான வீடு கட்டினார் எங்கள் மாமாவுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ நான் கண்ணில் பார்க்கல ஆனால் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சில இடங்களில் கிராமங்களில் போகும்போது இந்த சுண்ணாம்பு அரைச்சதுக்கான இந்த வட்டமாக இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி சம காலத்தில் இப்போ சம் ஏதாவது அவங்க வந்து அந்த மரபுப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுண்ணாம்பு அரைச்சி ஏதாவது வேலைகள் செஞ்சிகிட்ருப்பாங்க அப்போ அந்த மோனமெண்ட்ஸு ஃபீல்டில் எங்கேயாவது பார்க்க முடியும் நீங்கள் இப்போ நான் முக்கியமாக எடுத்துக்கிற கோவில் வந்து ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் உடனுரை சவுந்தர நாயகி அம்மன் திருக்கோயில் துக்காசி இது வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இல்லை மயிலாடுதுறத்திலேருந்தும் பக்கத்தில்னு சொல்லலாம் கும்பகோணத்துலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டரில் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டம் விக்ரம சோழன் காலத்து கோவில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அதுக்கு முன்னாடி குலோத்துங்கர் சோழ குலோத்துங்க சோழர் காலத்திலேயே இந்த கோவில் இருந்திருக்கு பதினோராம் நூற்றாண்டுலேருந்தே ஆரம்பிக்குது பதினோராம் நூற்றாண்டில் செங்கல் தலியாக இருந்தது இந்த கோவில் முழுக்க செங்கல் தலியாக இருந்திருந்திருக்கு அதுக்கப்புறம் விக்ரம சோழர் காலத்தில் இது வந்து கற்றலையாக மாட்டப்பட்டிருக்கு அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலியமாக நமக்கு இந்த செய்தி தெரியுது இது வந்து சோழன் நல்லூர் அப்படின்னு குலோத்துங்க சோழன் காலத்துலேயும் விக்ரம சோழர் காலத்தில் விக்ரம சோழ நல்லூர் அப்படின்னும் நாயக்கர் காலத்தில் தான் இது வந்து துக்காட்சின்னு மாறி இருக்குது அதுக்கு துர்க்கை ஆட்சி அப்படின்னு முன்னாடி ஒரு பேர் இருந்து இருக்கலாம் அது மருவி துக்காட்சின்னு இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்றது தெரியுது இது வந்து அரசலாற்றங்கரையில் இருந்து வடகரையில் இருக்குது இந்த கோவில் ரொம்ப அருமையான இயற்கை எழில் சார்ந்த ஒரு கிராமம் இன்றைக்கும் போனோம்னா அந்த அரசலாற்றங்கரையில் பசுமையான மரங்கள் தண்ணி கோடை காலத்தில் கூட கொஞ்சம் தண்ணி போயிட்டுருக்கு சுற்றிலும் விவசாய நெல் விவசாய நெல்லாம் நடக்குது ஆனால் கோவில் வந்து ரொம்ப காலமாக திருப்பணி நடக்கலை கிட்டத்தட்ட நாயக்கர் மராட்டியார் காலத்துக்கு அப்புறம் திருப்பணியே நடக்கலை இப்போ தான் திருப்பணி வேலைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க திருப்பணி நடக்கலைன்றதும் ஒரு காரணம் இங்கே இந்த கோவிலை எடுத்து பேசுறதுக்கு ஏன்னா திருப்பணின்றது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த கோவில் பல மாற்றங்களுக்கு உள்ளாகுது இது பரவலாக வரலாற்றில் எல்லா காலத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்குது சமீப காலங்களில் திருப்பணின்றது ரொம்ப மாடனாக ஒரு ஐம்பது வருஷத்து கோவில் மாதிரி மாறிடுதுன்றது இதில் வருத்தப்படுறதுக்கான விஷயம் என்னென்னா ஒரு டைம் லைனை வந்து ஹிஸ்ட்ரி லைனை வந்து தொலைச்சிட்டு போகிறோன்றது தான் ஒரு ஆயிரம் வருஷம் கோவிலுக்கு ஒரு நுணுக்கம் இருக்குது அது சோழர் காலம்னு சொல்லிக்கக்கூடிய அந்தஸ்து இருக்குது அதுக்கு அதுக்கு முன்னாடி போனோம்னா பல்லவர் கால கோவில்னு சொல்லிக்கிறதுக்கு தனித்தன்மையான கலைக்கூறு இருக்குது விஜயநகர் நாயக்கர்னு சொல்லிக்கிட்டோம்னா ஒன்று அதுக்கப்புறம் தஞ்சாவூர் நாயக்கர்ன்றதுக்கு ஒன்று இருக்குது தத்துவம் அப்புறம் சில ஸ்பெஷல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம் அது மாரி ஆர்ட் ஸ்டைலைசேஷன் அப்படின்றதெல்லாம் சொல்லலாம் நாயக்கர் காலத்துக்கு ஒரு சில கூறுகள் இருக்குது இந்த டைம் லைனை தொலைச்சி மொத்தமாக ஒரே ஐம்பது வருஷ கோவில் மாதிரி மாறுறதுன்றது தான் அதில் நடக்கக்கூடிய முக்கியமான மாற்றம் இதை கூர்ந்து எத்தனை பேர் கவனிக்கிறோம் கவனிக்காமல் இருக்கோன்றது பரவாயில்ல திருப்பணி நடந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கோவில் திருப்பணி நடந்திருக்கு சுத்தமாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி வந்து சுத்தமாக இருக்குன்றது மட்டுமே நமக்கு கண்ணுக்கு அழகாகப்படுது ஒரு பழைய கட்டுமானம் உடைஞ்ச கட்டுமானம் ஒன்று தான் அதோடைய நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இங்கே இருக்குது இப்போ போன ஸ்லைடு பார்த்திங்கன்னா அது பேந்து உளுந்ததுனால தான் அது வந்து கருங்கல்ல எந்த அளவுக்கு மரத்தில் எந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்களோ அந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய நுணுக்கம் தெரிஞ்சது அது மேலே மூடி இருந்ததுன்னா நம்ம வந்து அவன் வந்து ரொம்ப தின் லேயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பல்லவா கைலாசநாதர் கோயில் எடுத்துக்கலாம் தாராசுரம்மா எடுத்துக்கலாம் இந்த துக்காசி கூட எடுத்துக்கலாம் பல்லவா எடுத்துக்கிட்டோம்னா இது சாண்ட்ஸ்டோனில் வருது சோலாவில் எடுத்துக்கிட்டோம்னா ஹார்ட் கிரானைட்டில் வருது இது செங்கலில் வருது மூணுத்துலேயுமே வந்து தின் லேயர்ஸ் ஆர் திக் லேயர்ஸ் தேவைக்கேற்ற மாதிரி வச்சு அது மேலே சர்ஃபேஸில் டெக்கரேட்டிவ் பண்ணி அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வரைக்கும் கலர் பெயிண்டிங் கலர்ஃபுல்லாக ஒரு கோவிலில் வந்து அன்றைக்கி பார்த்துருக்குறாங்க முழுசாக வித் சீலிங் ஆனால் இன்றைக்கி வந்து கருங்கல்லாம் வந்து கருங்கல் மாதிரியே இருக்கணும் அப்படின்னுலாம் ஒரு கான்செப்ட் இருக்குது ஆனால் பழசு அப்படி இல்லை நிறைய அதுக்கான ட்ரேசஸ்லாம் இருக்குது இந்த கோவில் வந்து ஒரு மேலே முழுக்க மரம் மலசி இருக்குது இப்போ இது ஒரு காலத்தில் இது மழை குறைஞ்ச காலத்தில் அப்படி இருந்திருக்கு இதில் வந்து இது வரைக்கும் செங்கல் கருங்கல் கட்டுமானம் இது இந்த மேலே நாலு பில்லரும் இதுக்கு மேலே இருக்கிற ரூஃபும் கருங்கல் கட்டுமானம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாமே செங்கல் கட்டுமானம் இதை வந்து இப்போ வந்து மூணு அடுக்காக பெருசு இருக்கேன் இப்போ இங்கே வந்து ஒன்று ரெண்டு அநேகமாக மூணு வாயில்களோட கூடிய அடுக்கு செங்கல் கட்டுமானம் மேலே இங்கே இந்த இடத்துல கழுத்து இருந்திருக்கு இங்கே ஒரு நந்தி இருக்கிறதுனால இது கழுத்து இதுக்கு மேலே வந்து ஒரு பண்டியல் இருந்திருந்திருக்கும் பண்டியல் மேலே கலசம் ரெண்டு மகாநாசிகளோடு சேர்ந்த ஒரு செங்கல் கட்டுமான ராஜகோபுரம் அப்படின்றத இதை வந்து நம்மளால் அனுமானிக்க முடியுது ஆனால் மேலே முழுசாக இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த எஜ்ஜு நிறைய விதத்தில் இந்த கோவிலை வந்து தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலோடு ஒப்பிட வேண்டிய தேவை இருக்குது ஏன்னால் பரவாயில்ல நான் பேசினவங்களும் அதுதான் சொல்கிறாங்க நேரில் பார்க்கும்போதும் அந்த கோவில் அந்த தீர்மானத்தை தான் உண்டு பண்ணுது ஏன்னா இது தான் காலத்தினால் முன்னாடி வருது தாராசுரம் இதுக்கு பின்னாடி தான் வருது இதுக்கப்புறம் திருபுவனம் வருது திருபுவனம் திருவாரூர் பழையாறை இப்படி நிறைய கோவிலுக்கு இந்த கோவில் வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷனாக இருந்து வந்திருக்கும் ஒரு அந்த ஒரு பதினொன்று பதினொன்றாம் நூற்றாண்டில் இருந்த கட்டப்பட்ட பரவலான கோவில்களுக்கு இந்த கோவிலுக்கும் ஒரு சில நெருக்கங்களை பார்க்க முடியும் அப்படின்றது தோணுது இது வந்து அப்படியே மையமாக வச்சு இடது பக்கமும் வலது பக்கமும் அந்த கட்டுமானங்கள் பெருசு காமிச்சிருக்கேன் இதில் நல்ல அருமையான சுதை சிற்பங்கள் இருக்குது இது மேலே இப்போ இந்த சுதை சிற்பங்கள் எல்லாம் வந்து சில கை காலெலாம் பேந்து போயிருக்கு அந்த மாதிரியான சிக்கல்களும் இருக்குது இது எந்த இடத்துல வீக்காக இருக்குது எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம வந்து திருப்பணின்ன உடனே இந்த மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க முதல்ல வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றது ஒன்று அதுக்கப்புறம் மேலே ஃபைனாக அதுக்கப்புறம் இந்த எஜ்ஜில் என்ன ஸ்ட்ராங் பண்ண வேண்டியதுன்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சுதை சிற்பங்கள்லாம் வந்து கொஞ்சம் நுணுக்கமாக கவனிக்கப்பட வேண்டியது ஏன்னா இது வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்காக இதை கோவிலை எடுத்துக்கிட்டு பேச வேண்டியதாக இருக்குன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கோவில்னாலும் இது பிற்கால இந்த சோழர் கால ஐக்கனோகிராஃபி அவங்க ஸ்டோனில் என்ன பண்ணியிருக்கிறாங்க இல்லை செப்பு திருமெணிகளில் என்ன பண்ணியிருக்கிறாங்க உருவ அமைப்புகள் அந்த ஸ்டைலைசேஷன் அந்த நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே இந்த சுதை சிற்பங்களில் பரவலாக பார்க்க முடியுது அதை இது ஒரு சோழர் காலம் வரக்கூடிய அந்த தொடர்ச்சி வந்து இந்த கோவில்கள் சுதை சிற்பங்களில் இருக்குது பின்னாடி வரக்கூடிய சுதை சிற்பங்கள் நாயக்கர் காலத்தில் அது வேறு தளத்துக்கு மாறி போகுது அப்படி பார்க்கும்போது இயர்லியஸ்ட்டு பிரிக் ஆர்கிடெக்சர்ஸ் மேலே கொஞ்சம் நெஞ்சந்தான் மிச்சம் இருக்குது பரவலாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இப்போ இந்த கோவில் இருக்குது இதுக்கு முன்னாடி வேப்பத்தூர் ஒன்று இருக்குது வேப்பத்தூரில் ஒரு பெரிய செங்கல் கட்டுமான கோவில் இருக்குது அதுக்கப்புறம் மானம்பாடின்னு ஒரு பெரிய கோவில் இருந்தது அந்த கோவிலுடைய விமானமும் வந்து செங்கல் கட்டுமானத்தில் இருந்தது தான் இந்த செங்கல் கட்டுமானம்னு திரும்ப பேச வேண்டியதுக்கு வந்து ஒரு மைசூர் பார்க்க அளவுக்கு வெட்டி எடுத்த மாதிரி செங்கல் அதுக்கு நடுப்புற ஒரு வெத்தலை அளவுக்கு தின்னா பேஸ்ட்டு காங்க்ரி அந்த பேஸ்ட் மெட்டீரியல் அப்போ இந்த கல்லை அடுக்கிட்டு போகிறதே வந்து அவ்வளோ நேரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இது ஃபோட்டோலலாம் காமிச்சு ஒன்றும் சொல்ல முடியாது நேரில் போய் நின்று கண் எந்தளவுக்கு ட்ராவல் பண்ணி பார்க்குறோமோ அப்போ தான் அந்த அவ்வளோ பெருமையான விஷயமா இருக்குது அவ்வளோ அவ்வளோ டைம் எங்கே இருந்தது அவ்வளோ ரசனை எங்கே இருந்து வந்தது அவங்களுக்கு இப்படியெல்லாம் செஞ்சுருக்குறாங்க மிரட்டுற மாதிரி இது முதல் ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய பகுதி இங்கே ஒரு விநாயகர் சுதை சிற்பம் இருக்குது முருகன் இருக்கிறது இங்கே ஒரு சிற்பம் இருக்குது ஐயனாக இருக்குமா தெரியல நிறைய உடஞ்சிருக்கு சில விஷயங்கள் இதெல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது மேலே வந்து சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு மூர்த்தம் இருக்குது இப்போ ஒட்டு மொத்தமாக இதில் புதுவிதமான சில மூர்த்தங்கள்லாம் புராண இதிகாச கதைகள் எல்லாத்துக்குமே சிற்பங்கள் வடிச்சு இருக்கிறாங்க நமக்கு எல்லா புராண இதிகாச கதைகளையும் ஞாபகத்தை வச்சுட்டு தான் சிற்பத்தை பார்க்குறோமான்னு தெரில ஆனால் ஒரு சிற்பம் நமக்கு கேள்வி கேட்கும் போது திரும்ப ஒரு பேக் நம்ம பின்னாடி போய் ஏதாவது தேடி யோசனை பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி பார்த்தோம்னா நிறைய புது விதமான முகூர்த்தங்கள்லாம் இருக்குது இதில் இப்போ முதல்ல இதை திருப்பணின்ற ஒன்று இதை முதல்ல இந்த கிளையெல்லாம் வெட்டிட்டு அடுத்து இதை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல இந்த மாதிரி வெரி ஏன்ஷியன்ட் பிரிக் ஆர்கிடெக்சர் இருந்ததுன்னா இதை முதல்ல ஃபோட்டோகிராஃபிக்கல் டாக்குமெண்டேஷன் வீடியோகிராஃபிக்கல் டாக்குமெண்டேஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இதில் இருக்கிற மூர்த்தங்கள்லாம் முதல்ல ஃபோட்டோகிராஃப் பண்ணி என்னென்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் எத்தனை இருக்குதுன்னு முதல்ல லிஸ்ட் அவுட் போடணும் பெயிண்டிங்ஸ் எத்தனை இருக்குது ஸ்கல்ப்சர்ஸ் எத்தனை இருக்குது அது கண்டிஷன் என்னவாக இருக்குன்றதெல்லாம் ஸ்டடி பண்ண வேண்டியதா அதுக்கப்புறம் தான் அதை என்ன செய்கிறதுன்றதை பற்றி யோசனைக்குள்ளாரியே போக வேண்டியதாக இருக்குது இது முன்னாடி ஒரு பிற்கால சேர்க்கையாக இருக்கணும் இந்த மண்டபம் இது கோவிலோடைய முதல் கோபுரத்தோட உள்பக்கத்திலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு தோற்றம் இது உள்பக்கத்தில் நரசிம்மர் வந்து ஒரு தூண் மாதிரியான பகுதிக்கு கீழே நடுப்புற உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அடுத்த காட்சி வந்து இங்கே வந்து இரண்டியனை வந்து வதம் பண்ணுற காட்சி அந்த சண்டை போடுற காட்சி இருக்குது இதில் இந்த மூமெண்ட்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது பார்க்குறது இதில் பிரீக்கு கிடையாது இதில் பிரீக் இருக்குது இதில் வந்து என்ன வித்தியாசமாக இருக்குன்னா செங்கல்ல வந்து இன்றைக்கும் அந்த மரபு அந்த பழக்கம் இருக்குது ஒரு செங்கல்ல முழுசாக எடுத்து கரணையால் செதுக்கி சில்லு சில்லாக தனித்தனியாக எடுப்பாங்க அந்த சில்லில் பெருசு சின்னதுன்னு வித்தியாசம் வைப்பாங்க அப்புறம் அந்த செதுக்கப்பட்ட கல் வந்து அந்த மொனம் மழுங்கி உருளையாக இருக்கும் அதையும் உடச்சி வச்சுக்கோங்க இன்றைக்கி சொதை செய்கிறவங்களும் இன்றைக்கி இந்த கோ இந்த சுதை சிற்பங்கள்லாம் வந்து கம்பின்ற பொருள் இல்லாமல் செய்கிறது இன்றைக்கி வந்து கம்பியில் ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிவிட்டு அதோடைய ப்ரொப்போஷனோட அது ஒரு ஸ்டிக் ஃபார்ம் வந்து வளைச்சி வச்சுட்டு அதை வந்து அதுக்கு மேலே வந்து சே அந்த ஜல்லி எடுத்து சிமெண்ட்டை வந்து எடுத்து ஃபார்ம் பண்ணுறது சின்ன புது கல்லும் பெரிய கல்லுமாக ஒத்தி 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 அந்த வடிவத்தை என்ன ஊரில் வடிவமாக என்ன விதமான வடிவம் வேணுன்றதை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சிமெண்ட்டையும் மொசைக் பவுடரையும் பேரலெல்லாம் கலந்து அது மேலே தான் இந்த ஃபைன் மேலே ஸ்மூத் பண்ணுறது டெக்கரேட் பண்ணுறது அலங்காரம் இது இன்றைக்கும் பண்ணக்கூடிய பழக்கம்தான் இதே பழக்கம்தான் அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இதுக்குள்ளார செங்கல் அறுத்து பக்காவாக செஞ்சுருக்காங்க இது செதுக்கு வேலை மாதிரி கிடையாது இது வந்து ஒட்டு வேலை மேலே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு போகிறது அது முழுக்க பின்னாடி இருந்த இதெல்லாம் வந்து செதுக்கு வேலை கிட்டத்தட்ட கம்பி கிடையாது அந்த காலத்தில் கம்பி கிடையாது பெரிய துவார பாலகருக்கு நாலு கையெல்லாம் நிறுத்துகிறப்ப கம்பிக்கு பதில் மர குச்சியை வந்து உள் அந்த எவ்வளோ தூரம் உள்ளே போகணுமோ அந்த அளவுக்கு குச்சியை வந்து கம்பி மாதிரி பயன்படுத்தின இது பழக்கம் பார்க்க முடியுது எதுங்க இல்லை அந்த நுணுக்கம் எனக்கு தெரியல அதான் இதுக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட நமக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு இப்போ சமகாலத்தில் பார்க்க முடியல இது வந்து ஒரு ராவணன் மலையை தூக்குற காட்சியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இது ராவணனுடைய முகமும் பின்னாடி கைலாய மலையும் இருக்கிற மாதிரி இந்த காட்சி இருக்குது இது வந்து ரொம்ப சில விஷயத்தையும் எல்லா ஸ்டுக்கோவும் ரொம்ப ஃபைனாக இருக்கும்னு சொல்ல முடியாது சில ஸ்டுக்கோவில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அது செய்கிற ஆர்டிஸ்டோடைய ஸ்கில் வேல்யூவாக கூட இருக்கலாம் ஆனால் சில அற்புதமான சிற்பங்கள் இருக்குது அதையும் எங்கள் கண்ணில் காமிக்கிறேன் இது வந்து ஒரு கிருஷ்ணர் அது குழல் உதர காட்சி இங்கே ஒரு மாடு இருக்குது இது பரவலாக வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொஞ்சம் நின்று கவனித்து பார்த்தோம்னா தான் இது என்ன மூர்த்தோம்னே ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ இதை உடச்சி கீழே போடுறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது போட்டுடலாம் திரும்ப என்னென்ன தெரியாமல் உடைச்சிட்டு அங்கே என்ன போடுறதுன்றது தான் பெரிய கேள்வி இது தாராசுரத்தில் போய் பார்த்தோம்னா கருங்கல் வேலையில் ரெண்டு கா ரெண்டே கால் ரெண்டு உடம்பு சுதையில் இந்த சுதையில் இந்த அட்டெம்ட்டை பெருசாக பார்க்க முடியாது பரவாயில்ல ஆனால் இந்த கோவிலில் வந்து அதை பார்க்க முடியுது இது கோவில் கொஞ்சம் முக்கியமாக ஸ்டடி பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் தான் இது பார்த்தோம்னா அப்படியே சோலாவோடைய ஸ்டைல் அப்படின்றத கூட புரிஞ்சுக்க முடியுது தாண்டவமா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதெல்லாம் நாய்க்குன்னு கண்டிப்பாவே சொல்ல முடியாது கபோதம்னு சொல்லிட்டு மடத் தண்ணி வழியக்கூடிய பகுதி அதுக்கு கீழே வந்து உள்பகுதி குலைவாக இருக்கக்கூடியது அதுக்கு பேர் வந்து எழுதவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு அதில் பரவாயில்ல இன்றைக்கி வந்து பெயிண்டில் வந்து இருந்து ஒரு தாமரை இதழும் இருந்து ஒரு தாமரை இதழும் வர மாதிரி வரைகிற பழக்கம் உண்டு இப்போ இன்றைக்கி அதான் பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி வந்து இதெல்லாம் தாண்டி சில வேலைகள் பண்ணி பார்த்துருக்குறாங்க அதில் பார்த்தோம்னா ஒரு அன்ன வரி நிறைய வாத்துகள் மாதிரி வரக்கூடிய அணிவகுத்து வரக்கூடிய மாதிரி இது ஒரு சுதை சிற்பம் அது கார்னர் வியூவில் ஒரு கர்ண கூடுன்னு சொல்ல சொல்லக்கூடிய பகுதியில் ரெண்டு சுதை சிற்பங்கள் இருக்குது இதெல்லாம் என்ன முர்த்தங்கள்னு எனக்கும் இன்னும் தீவிரமாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது இது இரண்டாம் நிலை கோபுரம் இது வடக்கு பக்கம் அதனால் இதில் பிரம்மா இந்த முகம் அவ்வளவு நல்லா இல்லை ஆனால் இந்த முகம் ரொம்ப அருமையாக இருக்கு இந்த முகம் அருமையாக இருக்கு இந்த முகம் ரொம்பவே அருமையாக இருக்கு இந்த முகத்தை சொதையில் அவ்வளோ ஒரு ஃபைன் இந்த கோபுரம் தாம் சோழர் சோழர்கால துவாரபாலகர் கருங்கல் கட்டுமானத்தில் வரக்கூடிய துவாரபாலகருக்கு என்ன அலங்காரம் இருக்குமோ அந்த அதோட ஃபாலோய்டாக தான் பார்க்க தோணுது எனக்கு போஸ்டர் எக்ஸ்ப்ரெஷன் டெக்கரேஷன் கோர கோரப்பல் முழிச்சு இருக்கிற அந்த விழி இந்த எக்ஸ்பிரஷன் போசியார் நம்ம இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த சவுந்தரநாயகி அம்மன் ஒரு தனி கோவில் அந்த கோவில் காம்ப்ளெக்ஸ்லேயே அதுக்கு ஒரு தனி கோவில் கோவில் வந்து தெற்கு முகமாக இருக்குது இந்த கோவில் வந்து இது ஒரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு இமேஜ் அப்போ வந்து இங்கெல்லாம் மரம் முழச்சி மூடலை இது கிட்டத்தட்ட ஆங்கோர் ஓட்டு மாதிரி ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் முன்னாடி ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இமேஜ் ஆக்சுவலாக இந்த இமேஜ் முன்னாடி இருக்கணும்னு நினச்சிருக்கோம் ஆனால் இதுதான் இப்போ இடையில் அது இப்படி ஆகிருக்கு ஒரு ஆறு ஏழு வருஷத்துகளுக்கு இது மாதிரியாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போது திருப்பணிக்காக அதை முழுசாக சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க இந்த பக்கம் இன்ன நான் இந்த பக்கத்தில் இருந்து அப்படியே சுற்றி அந்த பக்கம் வர வரைக்கும் ஃபோட்டோகிராஃபை எடுத்திருக்கேன் அந்த ஆர்டரை தான் இங்கேயும் வச்சுருக்கேன் நான் இதில் மரம் மர வேலையில் உள்கூடு எப்படி வந்து ரீப்பர்லாம் வெட்டி 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 வச்சு இன்னும் என்ன சொல்லலாம் இன்னர் லாக் அப்படின்ற மாதிரி தெருகு வேலை இந்த மாதிரிலாம் எப்படி மரத்தை கோத்து வேலை செய்கிறாங்களோ அந்த நுணுக்கங்கள்லாம் இங்கே நம்மளால் மர வேலையில் என்ன வேலை அப்படி இருக்குமோ அந்த இதை அப்படியே செங்கல்லையும் ஃபாலோ பண்ண மு பார்க்க முடியுது இதோட இது தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பெரிய பெரிய கொடுங்குங்கைகளோட உள்பக்கமெல்லாமே கூட அந்த மர வேலைகளோடைய இது பார்க்க முடியுது நம்ம அதுமாரி ஒரு பெரிய முக்கியமாக இந்த விமானத்தை எடுத்து பேசணுன்னா இது வந்து ப்ளஸ் வடிவம் நான்கு முகம் உடைய ஒரு விமானம் இந்த மாதிரியான விமானம் வந்து இங்கே இருக்குது இதுக்கு அடுத்து வந்து தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலுடைய அம்மன் விமானம் ஒன்று இருக்குது இது அண்ணியில் ஒன்பது எழுத்து உடைய ஒரு ஊர் அப்படின்னு ஒரு ஒரு வினாம இது மாதிரி குரு புதிர் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாங்க அந்த ஒம்பது எழுத்து ஊர் எங்கே இருக்குன்னு போகல தேடி போனதை கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன் கொஞ்சம் இப்போ ரெண்டு இடத்துல நம்ம வந்து தாராஸ்வரத்தோடு இதை ஒப்பிட்டு பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது முழுக்க இதை தாராஸ்வரம் விமானம் பார்த்தவங்களுக்கு இதை அந்த விமானத்தை வந்து உறுதிப்படுத்திக்க முடியும் இந்த நாலு முகம்ன்றது இது இங்கே நீங்கள் பீமரதத்தோடு கூட செஞ்சோம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த ஆர்ச் இந்த ஆர்ச்சிக்குள்ளார என்ன விதமான வேலைகள் இதில் வந்து உள்ளேயும் வெளியிலையும் பிதுக்கம் இருக்குது இந்த உள்ளேயும் வெளியிலையும் பிதுக்கத்தை வந்து கொண்டு போகிறதுல சில அழகு இருக்குது சில வடிவங்கள் நேர்த்தியான வடிவங்கள் இருக்குது இதெல்லாம் எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம நேரில் நின்னால் தான் இதை புரியுமே இங்கே ஃபோட்டோவில் பார்க்குறதுனால ஒன்றும் புரிஞ்சிட போகிறது கிடையாது ஏன்னா முன்ன பின்ன போகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தனியாக ஒரு தூண் காலை தனியாக கார் பண்ணி அதை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு உள்ளே இப்படி கை வைக்கக்கூடிய அளவுக்கு அதை ஒரு த்ரீ சிக்ஸ்டியாக மாற்றக்கூடியது ரிலீஃபாக பார்க்க முடியும் இப்படி பலவிதமான நுணுக்கங்கள் இருக்குது இல்லை ஹெச்ஆர்என்சி இப்போ அவங்க கோவில் திருப்பணிக்காக திரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வேலைகள் இருக்கு இப்போது பின்னாடி சில விஷயங்கள் சொல்ல வரேன் நான் அப்புறம் அம்மன் விமானம்ன்றதுனால இதில் வந்து சில அம்மன் சுதை உருவங்கள் இருக்குது இதுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் பனிப்பெண்கள் இருந்திருக்கிறதுக்கான சிற்பங்கள் இருந்திருக்கும் நிறைய சிதைவுனால் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல இப்போ இந்த இடம் பாருங்கள் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினது இந்த இடம் ரொம்ப அருமையான இடம் எவ்வளோ நேரம் மெனக்கெட்டாலும் இப்படி உன்னை செஞ்சுருக்காங்களேன்னு தான் யோசிக்க தோணுது இந்த தூண் கால் பாருங்க ஃபுல்லாக மரத்தில் கார் பண்ண மாதிரி இதை ஃபார்ம் பண்ணிவிட்டு தேவையாக தின்னால் எவ்வளோ மெல்லிஸாக கீற முடியுமோ இன்னும் ஒரு ஊசி வச்சு கீறுற அளவுக்கு ஒரு கோடு அங்கே தேவை ஃபைனாக ஒரு பள்ளம் சின்ன பள்ளம் ஒன்று தேவை அவன் மனசுக்கு அங்கே தோணும் நீங்கள்லாம் யோ இன்னைக்கு கேமரா இருந்ததுனால ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி இங்கே பார்த்துட்ருக்கோம் இல்லைன்னா மற்றபடி இந்த இங்கேருந்து கீழே அங்கே பார்த்தா ஒன்றுமே தெரியாது இப்போ கோவில் வேலை செய்கிறவங்கெல்லாம் ரெண்டு அடிக்கு மேலே கணக்கே கிடையாது அதுக்கப்புறம் பத்து அடிக்கு மேலே கணக்கே கிடையாது அவ்வளோ உயரத்தில் இருக்க எப்படிப்பா தெரியும் அடித்து விட்ருங்க அப்படின்னு எங்கள் அப்பா கோவில் வேலை செய்கிறாரு கூட உள்ளவங்களும் வேலை செய்கிறாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த விஷயங்கள் இப்போ சமகாலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து பராமரிப்பு ரொம்ப இல்லாமல் இருந்திருந்திருக்கு அதனால் வந்து ரொம்ப மரம் இந்த நொனா மரம் அரச மரம் இதெல்லாம் வேர் பாஞ்சுதுன்னா உள்ள அப்படியே அடுத்த கட்டடத்தை பேத்து தான் அந்தாண்ட தர்லாம் அந்த மாதிரி பேத்து தள்ளுனதோடைய பகுதி தான் அதெல்லாம் எவ்வளோ காலமாக பராமரிப்பு இல்லாமல் இருந்துருந்துருக்குன்னு அது ஒரு சின்ன விதை ஒளிஞ்சு ஒரு சின்ன க இது முளைக்கும் போதே அதை பிச்சு எடுத்துருந்தால் இன்றைக்கி இவ்வளோ சேதம்லாம் வந்துருந்துருக்காது அந்த ஊர் மா வந்து அந்த பெரிய அளவில் நிறைய சிவன் கோவில்கள் வந்து நான் சின்ன வயசில் பார்த்தது வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி தொண்ணூத்தஞ்சுக்குலேருந்து நிறைய கோவில்கள் இப்படி தான் கும்பகோணம் பக்கத்தில் பெரிய பெரிய சிவன் கோவில்கள்லாம் இருந்தது இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம்தான் நிறைய திருப்பணிகள் நடக்குது நிறைய மாறுது இப்போ நான் எல்லாத்துலேயுமே பேக்ரவுண்டை எடிட் பண்ணி தான் இருக்கேன் ஒயிட் வாய்ஸ் இந்த பிரம்மாண்டமான மகாநாசி இந்த பக்கத்துலலாம் அந்த பெண் தெய்வம்ன்றதுனால மயில் வந்து வாகனமாக இருந்துருந்துருக்கு அந்த வால் உடஞ்சதை வச்சு மட்டும் சில விஷயங்கள் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சது இதெல்லாம் இப்போ தாராசுரத்தில் போய் ஒரு தூண் பார்த்தோம்னா ஒரு தூண்குள்ளார சில கோவில்களுடைய சில சின்ன சின்ன மினியேச்சர் சரின்னு சின்ன சின்ன வடிவங்கள்லாம் பார்க்க முடியும் இப்போ இதுலேயும் வந்து பெரும்பான்மையாக அதை மாதிரி பார்க்கும் இது ஒட்டு ஒரு பெரிய கோவில் அந்த கோவிலுக்குள்ளார அதனுடைய அங்க உறுப்புகள் அதுக்குள்ளார சின்ன 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 வெரைட்டி ஆஃப் விதவிதமான கோவில் அமைப்புகள் அதெல்லாமும் கூட இதில் நம்ம பார்க்க முடியுது இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த செங்கல் வந்து என்னவோ வெல் பிளான்டாக எடுக்கிற மாதிரி இருக்கு அந்த மயிலுடைய தோகை இங்கே மயில் இருந்து வந்திருக்குன்னு உணர முடியுது ரெண்டு பக்கமும் இருந்து வந்திருக்கும்ன்ட்டு ஒரு புக்கு இருக்குது சொல்லியிருக்கிறாங்க அதில் அதை ஞாபகத்தில் வச்சுக்கல நான் என்ன சார் இல்லை சார் அதான் சார் இப்போ செங்கல் வந்து கட்டுமானத்துக்குன்னு பேசிக்காக ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில அளவுகள் இருக்கும் விதவிதமாக தேவைக்கேற்ற மாதிரி கார்னர் மட்டும் வளர்ச்சி வச்சு வே அதை டை தானே உங்களுக்கு ஏன் அதை அறுத்து தேய்ச்சிக்கிட்டு இப்படி தான் கோவில் கட்ட போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கு சில டை பெண்டகன் ஷேப் வேணால் பெண்டகன் ஷேப்பில் ஒரு டையை அறுத்துற வேண்டியது என்ன போட்டு அப்படி விதவிதமான கல் அறுத்து செஞ்சுருப்பாங்கன்றது எனக்கு ஒரு யூகம் இருக்குது கண்டிப்பாக அதில் எந்த யோசனையும் கிடையாது இந்த கோவில் வந்து இப்படி தான் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு மனசில் தெளிவாக ஒரு படம் இருந்துருக்கு அது மேனுவலாக ஒரு ப்ரிப்ரேஷன் ட்ராயிங்காக இருந்திருக்குமான்றதை விட மனசுக்குள்ளார அது அழுத்தமான டிராயிங்காக இருந்துந்திருக்கு அது இருந்து இருந்தது அடுத்து அது ட்ராயிங்காக இருந்ததுன்னு சொல்கிறத விட அது திருடி ஃபார்மாக இருந்துருக்குன்னு தான் எனக்கு யோசிக்க தோணுது இது வந்து வேடல்னு ஒரு ஊர் எனக்கு இங்கே தான் இருக்குது நேரில் போய் பார்க்கல கஜபிருஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கல் கட்டுமான கோவில் கஜபிருஷ்டம்ன்றதுக்காக காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் இந்த கோவிலோடு நிறைய ஒப்பிட வேண்டிய தேவை இருக்குதுன்னு முன்னாடி சொன்னேன் இந்த கோவிலுக்கும் முதல் ராஜகோபுரம் ஒன்று இருக்குது அந்த முதல் ராஜகோபுரத்தில் கோபுரம் கிடையாது மொட்டை மண்டபம் தான் கருங்கல் கட்டுமானத்தோடு நிற்கிது துக்காசியில் வந்து ராஜகோபுரம் இருந்துருக்குன்றதை உணர முடியுது இந்த துக்காசிக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மி தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்துக்கும் இரண்டாம் நிலை ராஜகோபுரத்துக்கும் தூரம் ஜாஸ்தி இந்த முதல் ராஜகோபுரத்துக்கும் ரெண்டாவது ராஜகோபுரத்துக்கும் நடுப்புற தான் அந்த பள்ளிப்பீடம் வந்து தாராசுரத்தில் பார்க்க முடியுது ஆனால் துக்காசியில் பள்ளிப்பீடம் வந்து அங்கே இல்லை உள்ளேயும் பள்ளிப்பீடம் இல்லை கொடிமரமும் இல்லை நந்தி மட்டும் இருக்குது தனியாக அதுக்கப்புறம் கோபுரம் இரண்டாம் நிலை ராஜகோபுரத்தையும் துக்காசியில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை ராஜகோபுரத்தையும் கொஞ்சம் ஒத்து போகுது அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம்னா ஒரு மகாமண்டபம் இது தாராசுரத்தில் இருக்கக்கூடிய மகா மண்டபம் இதே மாதிரியான ஒரு மகா மண்டபம் தான் துக்காசியிலையும் இருக்குது இந்த பக்கம் உள்ளே வந்தோம்னா யானையும் குதிரையும் போட்டு இழுக்கக்கூடிய மண்டபம் இந்த ரத மண்டபம் துக்காசியில் இருக்குது தான் முன்னாடி நடந்திருக்கு இந்த மாதிரியான சில அட்டம் அதோடைய தொடர்ச்சியாக தாராசுரத்தை பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க மகாமண்டபம் இருக்குது அர்த்த மண்டபம் இருக்குது மூலவர் இருக்குது திருச்சுற்று முதல் திருச்சுற்று மாளிகை இருக்குது அதுக்கடுத்து இரண்டாம் திருச்சுற்று மாளிகை இல்லை ஆனால் இரண்டாம் நிலை மதில் சுவர் இருக்குது துக்காசியில் உள்ளர வந்து ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது உள்ளே வந்து விநாயகர் சன்னதி ஒன்று இருக்குது மூளையில் முருகனுக்கு மையத்தில் ஒரு சன்னதி இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது பிரகாரத்தில் தான் இந்த சவுந்தரநாயகி அம்மன் திருக்கோயிலுடைய தனி திருக்கோயில் ஒன்று இருக்குது இது தாராசுரத்தில் இருக்கக்கூடிய படி யானை வந்து ஓடக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய அந்த படியை வந்து திருக்கள்ளிற்றுப்படின்றாங்க இது யானையும் குதிரையும் போட்டின மாதிரி இங்கே இருக்கிறது துக்காசியில் உள்ள யானையும் அதுவும் இந்த யானை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது மேலே ரெண்டு பேர் வந்து வீரர்கள் சவாரி செய்கிறாங்க ஒருத்தர் அங்குசத்தால் கையை ஓங்கி இருக்கிறாரு இன்னொருத்தர் என்ன இந்த கையில் வச்சுருக்காருன்னு தெரியல இதில் வந்து யானையுடைய அந்த கண் ஏதோ ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இந்த அலங்காரம் மணி ஒரு பெல் வந்து அசையிற மாதிரி அந்த கயிறோடைய வரிகள்லாம் கூட பார்க்க முடியுது இவன் யானைக்கு காதுக்கு கீழே காலை விட்டு இந்த காலோடைய பாதம் கொஞ்சம் கொண்டு இங்கே தெரிகிற மாதிரி இருக்கு இப்போ அந்த காதோடைய தின் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிருது கால் வந்து எங்கே தான் வச்சிருக்க முடியுன்றது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது இந்த வால் ஓடக்கூடிய யானை அப்படின்றதுக்கு த மாடர்ன் ரைடர்ஸ்ன்னு சொல்லலாம் இது தாராசுரத்தில் இருந்த ஒரு ஃபோட்டோ சமீபத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோக்கிறேன் யானை மேலே சவாரி செய்கிறது இன்றைக்கும் பிரம்மாண்டமாக தான் இருக்குது நேபாளில் சித்வான் நேஷ்னல் பார்க்குன்ற ஒரு அதி சரியான குளிர்காலத்தில் யானையை வந்து நீர் ஓட்டத்தில் வந்து குளிப்பாட்டிட்டு போகிறாரு யானைப்பாக நிற்கிற போசர் என்னால் மறக்க முடியல பாருங்கள் யானையே பிரம்மாண்டம் அந்த யானை மேலே நிற்கிற பிரம்மாண்டத்தை பாருங்கள் இப்படிதான் அதோடைய சுற்றுப்புறத்துலேருந்து பார்த்தோம்னா தென்னை மரங்கள் சூழல் அந்த ஒரு கோவில் அமைஞ்சிருக்கிற தோற்றம் இது கோவிலுடைய உள்பகுதி மூலவர் இருக்கக்கூடிய விமானம் தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்திக்கான ஒரு தனி கட்டுமானம் கருங்கல்லையே இது இது சிமெண்டில் கருங்கல் கட்டுமானம் இருக்குது இங்கே ஒரு வேப்ப மரம் இருந்ததுக்கு முன்னாடி அது விழுந்ததோட அது இதில் நிறைய கோட்டங்களில் நிறைய தனி சிற்பங்கள் இருந்திருந்திருக்கு நல்ல அருமையான சிற்பங்கள் இருந்திருக்கு பின்னாடி படங்களோட அதை காமிக்கிறேன் மேலே இந்த விமானத்தில் நிறைய சுதை சிற்பங்கள்லாம் இருந்திருக்கு இதுவும் மேலே வந்து செங்கல் கட்டுமானம் இதை வந்து எனக்கு அந்த அம்மன் விமானத்தோடைய கட்டுமானம் அளவுக்கு எடுத்துக்க தோணலை எனக்கு ஆனால் இதுக்கு உள்ளார சின்ன சின்ன சுதை சிற்பங்கள் நல்லா இருக்கு தெரியுது சில விசித்திரமான மூர்த்தங்கள் இருக்குன்றதை மட்டும் புரிஞ்சுக்க முடியுது ஒரு தளம் ரெண்டு மூணு கலசம் மூணு கலரில் அதை போட்டு காமிச்சிருக்கேன் இது வந்து மேற்கு பக்கம் லிங்கோத்பவர் இருக்கக்கூடிய திசை ஒரு தளம் ரெண்டு மூணு இப்ப கரங்கல் கட்டுமானத்துல என்ன நேர்த்தி இருக்கு என்னென்ன அமைப்புகள் இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் தட்சிணாமூர்த்தி சன்னதி அந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் இங்கே கொஞ்சம் தனியாக எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து கர்ணக்கூடு விமானம் எஜ்ஜில் இருக்கக்கூடியது இது வந்து சாலைன்னு சொல்லக்கூடிய பண்டிகையோடைய சேர்ந்த ஒரு கோவில் வடிவம் இது இதுவும் வந்து கர்ணக்கூடு விமானம் இது தட்சணமூர்த்தி ரெண்டு பக்கமும் சனகாதி முனிவர்கள் உட்காந்துருக்கிற காட்சி இங்கே ஒன்று இருந்திருந்திருக்கு போயிருச்சு இப்போ என்ன இருந்திருக்கோன்னு ஒரு கேள்வியை வச்சுக்க வேண்டியது இங்கே ஒன்று இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கு இப்போ உள்ளவங்க போட்டாங்கன்னா கண்டிப்பாக மூணு பக்கமும் ஒரே மாதிரி தட்சிணாமூர்த்தி யூனிஃபார்மாக இருக்கும் மேற்கு பக்கம் பார்த்தோம்னா மூணு விஷ்ணு யூனிஃபார்மாக இருக்கும் வடக்கு பக்கம் மூணு பிரம்மா யூனிஃபார்மாக இருக்கும் ஏன்னால் அவங்க மனசில் உள்ளது அதுதான் அவங்கள்ட்ட போய் பிஷான போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அது நான் போட்டதே இல்லை சார் போட்டால் நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க மேல பழக்கத்தில் இருந்தால் தானே அவங்க போட போகிறாங்க அவங்க போடுறதே கிடையாது இன்னும் சொல்ல போனால் நிறைய புராண இதிகாச கதைகள் நுட்பங்கள்லாம் கூட தெரியாது மனசுக்கு மனப்பாடம் பண்ணி வச்ச பத்து பாடம் அது மட்டும் போட்டுட்ருக்கிறாங்க தொடர்ச்சி ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் அப்படிலாம் கிடையாது அவங்க விதவிதமான மூர்த்தங்கள் விதவிதமான யோசனைகள் டிஃப்ரெண்ட்டான போஸ்டர்ஸ் இதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்குறாங்க அவங்களோடைய ஆழம் வேறு அடுத்த படம் கிளியராக இருக்குது சார் இது ரொம்ப அருமையான பிஷடனர் இந்த பக்கம் ரெண்டு கண நாலு கணங்கள் இருக்கிற மாதிரி இருந்துருக்கு பிஷடனர் உண்மையிலே நல்லாயிருக்கும் நான் முதல்ல இந்த கோவிலுக்கு போனப்போ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அங்கே ஒரு சரபர் சிற்பம் இருக்குன்றதை தான் நான் அங்கே பார்க்க போனேன் நான் ஆனால் சரபர் சிற்பத்தை பார்க்க போனப்போ வேறு எதர்ச்சியாக ஒரு மிரட்டலான ஒரு அனுபவம் அங்கே நடந்தது நான் அந்த கோவிலில் போய் அந்த தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதியில் போய் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்தே பார்க்கும் போது இந்த பிஷாடனர் கண்ணுக்கு தெரிஞ்சது அது பிஷாடனர் தான் ரெண்டாவது நிலையில் இருக்குது பிஷாடனர் மேலே இருக்குன்றதை சுதையில் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இதுவாக பெரிய 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 ராஜகோபுரங்கள்லாம் இருக்குது இந்த வரிசையில் பார்க்கணுன்னா இது புல்லமங்கையில் போய் பார்த்தோம்னா கருங்கல் கட்டுமானத்தோடைய தொடர்ச்சியோடைய இது தான் அதெல்லாம் இப்படிலாம் பார்க்க முடியுது நம்ம இந்த விமானத்தை பற்றி சொல்லணும்னா இந்த விமானம் சதுரமாக இருந்து எண்கோணமாக முதல் சதுரமாக இருக்குது அடுத்து என்கோணமாக மாறுது கடைசியாக சர்க்கூலர் இருக்குது மாறிடுது அந்த த்ரீ டயர்ஸ் வேரியேஷன்ஸ் வந்துடுது அது ரொம்ப கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மேலே போகும்போது இது வந்து நின்ற நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தட்சிணமூர்த்தி உட்காந்துருக்கிறார் அடுத்து பிஷாடனாராக மாறார் அதுக்கு அடுத்து வந்து மேலே நிற்கிற தட்சிணாமூர்த்தி முதல்ல வீணாதராக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நிற்கக்கூடிய தட்சிணாமூர்த்தின்றது ஒரு யூகம் நிற்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தர்மராஜ ரதத்துலலாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும்னு ஒரு யூகம் வந்திருக்கு லிங்கோத்பவர் மேற்கு பக்கம் நரசிம்மர் இருக்கக்கூடிய சிற்பம் இது தனியாக இருக்கிறதுனால ஒரு ஆண்டாளாக இருக்குமோ அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு யோசனை இருக்குது என்னன்னு தெரில இங்கே வந்து விஷ்ணுவோடைய சிற்பம் தான் அது இங்கே வந்து இது ரொம்ப நடராஜர் மாதிரி சிவனுடைய ஒரு நடனம் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இந்த முனையில் பாருங்கள் ஒரு தூண் ஒரு முகம் ரெண்டு சிங்க உடல் இந்த தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இது பிசேடனருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு முனிவர்களுடைய சில சிற்பங்கள் கண் அந்த மீசையோடைய அழகு பிசேடனர் இவராக இருக்கும் எனக்கு ஒரு யோசனை அவ்வளோதான் வேறு இன்னும் ஸ்பெசிஃபிக்காகலாம் எனக்கு சொல்ல தோணலை அதுக்கு மேலே தெரியல இல்லை சார் போர் வீரன் இல்லை சார் போர் வீரன்லாம் நமக்கு சோழர்கள சிற்பங்களில் பார்க்குறோம் யாலி மேலே போகக்கூடிய வீரர்கள் இந்த மாதிரி போர் வீரர்கள்லாம் நல்ல அலங்காரத்தோடையே ஒரு ஒரு மத ரீதியான தொடர்பு உள்ளவர்ன்றது மட்டும் தெரிஞ்சிக்க முடியுது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல ஒன்று நல்லா இருக்குது ரொம்ப இந்த கோபுரம் தாங்கிகள் இப்போ போடுறவங்க கோபுரம் தாங்கிகளில் வந்து போடுறதுக்கு யோசனை வச்சுக்கிறது இல்லை அதிகம் இந்த கோபுரம் தாங்கிகள்ன்றதை விட ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தர்மராஜ ரதத்தில் ஒரு ஆள் உள்ளே நடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு வழி இருக்குது ரெண்டு லேயர் ரெண்டு லேயருக்கும் இருக்குது இப்போது இந்த துவாரபாலகர் இந்த கோபுரம் தாங்கி அந்த ஒரு பள்ளத்துக்குள்ளார தான் நிற்கிறாருன்ற மாதிரி இந்த அவரை உள்ள சொருகுனாதனால அந்த டிஸ்டன்ஸை முன்ன பின்ன சில விஷயங்களில் யூகிக்க வேண்டியதாக இருக்குது இது நாச்சியார் கோவில்ன்ற ஒரு ஒரு கும்பகோணத்து பக்கத்தில் தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கிராமத்து வீடு அந்த வீட்டில் தலைப்பு அந்த தலை உச்சி வந்து என்ன விதமான அலங்காரமாக இருந்திருக்கு இதுவும் செங்கல் தான் இது அந்த பாரம்பரிய தொடர்ச்சியை நம்மளால் பார்க்க முடியுது இங்கே வந்து அன்னப்பறவைக்கு பார்த்தீங்கன்னா யாலி பறவை யாழை முகமும் பறவையுடைய உடலும் வரிசையாக இருக்கிற மாதிரி இதுவும் செங்கல்லால் கார் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு மேலே தின் லேயர்ஸ் எல்லாம் சொதப்பூசி கலர் கூட பண்ணியிருந்திருப்பாங்க இங்கே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அது கார் ஒரு பொம்மை மாதிரி தேய்ச்சி செதுக்கி உருண்டு போனது தான் அது இது திருவோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேர் மண்டபம்னு சொன்னேன் தாமரை இதழ்கள் செங்கலெலாம் கார் பண்ண்தான் போதிக்கட்டை மர வேலையில் என்ன பார்க்க முடியுமோ அது செங்கலில் தேர் மண்டபம் இது தேர் இருக்கக்கூடிய இடம் இதுதான் வந்து கார் பண்ணுறதுக்கும் ஒட்டி செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் கல்லை வந்து ஒட்டி ஒட்டி எடுத்து அதுக்கப்புறம் மேலே சொதையில் வந்து ஃபைன் பண்ணிவிட்டு இது பச்சை கலர்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க மஞ்சள் பச்சையை கூட உணர முடியுது சிகப்பு இருக்குது தாவங்கிட்டே விமானம் அது ஹாலோ ஹாலோவா டூம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது கல்லுடைய வீச்சு அடுக்கோடைய வீச்சு சின்ன வயசில் பார்த்து பார்த்து பிரம்மி வந்து எப்படி இது வந்து தலைமேல உள்ளாமல் நிற்கிது அப்படின் இப்போ என்னவோ கங்க கம்பி வச்சு காங்கிரீட்லாம் போட்டு இருக்கோம் இது பார்க்கும்போது எப்போ உழுவின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணிகிட்டே இருக்கும் ஏன்னா பெரிய பெரிய விமானம் திருவழிமலைன்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஊர் இருக்குது அந்த ஊரோடைய பெரிய வவ்வால் நெத்தி மண்டபம்னு சொல்லுவாங்க பெரிய கொடுங்கு மிகப்பெரிய டூம் நல்ல லீ நீளமாக அந்த கொடுங்கைன்னு இது அந்த டூம்னு சொன்னாலே அந்த ஒரு டூமை வந்து பெருசாக சொல்லுவாங்க அது உள்ள தாமரையுடைய மையத்தில் அலங்காரம் ஜி நிற்கக்கூடிய பாருங்க நான் ஃபர்ஸ்டில் சொன்னது எப்படி வந்து தேவைன்னா கீறுறது அப்படின்றதுக்கு ஒரு லைன் திக் அண்ட் தின் லைன் அதை வந்து மேடு பள்ளங்களை வச்சு இது பண்றது வளைவு ஆர்ச்சஸ் ஆர்ச் சில கல்லோடைய அடுக்கு மண்டபம் இப்படி தான் இருக்கானே இப்படி இருக்கிறதுனாலே அது நல்லா இருக்கும்னு தோணுது பார்க்குறதுக்காவது முடியுது இது தஞ்சாவூர் பக்கத்தில் வெண்ணாற்றங்கரைக்கு ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் கோவிலுக்கு எதிரில் ஒரு சுவாமி ஊஞ்சல் ஆடக்கூடிய ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துக்கு பின்பக்கம் ரெண்டு ஒரு படித்துறை படித்துறைக்கு ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ரெண்டு அரண்மனை மாதிரியான தோற்றத்தோடைய உடைய ஒரு கட்டுமானங்கள் பஸ்ஸில் போகும்போது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிக்கிட்டு அப்போ அப்பப்போ போகிறப்பெல்லாம் அதை போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை அப்புறம் ஒரு தடவை கேமரா எடுத்துக்கிட்டு போய் பார்த்தப்ப அன்றைக்கி ஒரு நாளே வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது முதல்ல இங்கே இப்படி போனேன் அதுக்கப்புறம் திரும்பிட்டு இந்த மண்டபத்தை சுற்றி இப்படி வந்தேன்னா அந்த பக்கம் இறக்க ஆறு ஆற்றுல இறங்கி இப்படி வந்து சுற்றி ஒரு ஃபுல் டன் அதில் சில ஃபோட்டோஸ் அப்படியே ரவுண்டில் எடுத்திருக்கேன் அது மட்டும் காமிக்கிறேன்ப்பா ஒரு தூணுக்கு வளைவில் வந்து கல்லை எப்படி வளைச்சி வளைச்சி எடுத்துகிட்டு போகிறதுன்றாங்க இந்த வழியாக தான் உள்ளே போகணும் படித்துறைக்கு இந்த ஊஞ்சல் ஆடும் மண்டபம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு மண்டபம் இருக்குது இந்த பக்கம் ஒரு மண்டபம் இருக்குது இது இங்கே இருக்கக்கூடிய கோவில் படித்துறை அந்த உள்பக்கமாக வந்துட்டோம்னா இந்த பக்கம் பார்க்கக்கூடிய மண்டபம் இப்போ திரும்ப வெளிப்பக்கமாக தான் சுற்றி வரேன் நான் வரப்போ தஞ்சாவூர் சில அரண்மனைகள் இருக்குது கும்பகோணத்தில் சில அரண்மனைகள் திருவிடை மருதூரில் ஒரு சின்ன அரண்மனை இருந்துருக்குது இந்த அரண்மனைகள்லாம் இந்த மாதிரியான தோற்றங்களோடு ஒப்பிட்ருக்கும் இன்னமும் இதெல்லாம் அங்கே இருக்குது இது வந்து நாயக்கர் காலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மராட்டியர் கால தொடர்ச்சியில் இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இது நாயக்கர்லேருந்து கொஞ்சம் ஸ்டைல் கான்செப்ட் டிசைன்ஸ் வேறு வேறு இதுக்கு நடந்து போகுது கொஞ்சம் ஆனால் சொல்லணுன்னா மிரட்சியை ஏற்படுத்துகிற மாதிரியான வேலை சொதையில் ஃப்ரீக்கு ஃப்ரீ ஸ்ட்ரோக் அதாவது ரொம்ப சரளமாக செய்யப்பட்ட வேலை அதே நேரத்தில் துல்லியமாகவும் நேர்த்தையோடையும் செய்யப்பட்ட வேலை இதுதான் ஆற்று இருந்து எடுத்தது படித்துறை படித்துறை இரண்டு பக்கமும் மண்டபம் இது அந்த மராட்டிய மன்னர்கள் காலத்தில் வந்து இது ஏதாவது அரசாங்க உபயோகத்தில் இருந்துருக்கும்னு தோணுது ஏன்னா ரெண்டு பக்கமும் இது இருக்கிறதுனால முக்கியஸ்தர்கள் வந்து அந்த இடத்துல உடை மாற்றுறது அந்த மாதிரி இல்லை வேறு ஏதாவது பர்பஸுக்கு பயன்படுத்தி இருந்திருக்கலான்னு ஒரு கேள்வி இருக்குது எனக்கு குந்து யாலி உட்காந்து இருக்கக்கூடிய யாலி யானை மீது யானையுடைய தலையில் உட்காந்துருக்க இருக்க மாதிரி சில இடங்களில் பார்க்க முடியும் அந்த மாதிரியான குந்து யாலி நாயக்கர் காலத்தில் விரிவாக பார்க்க முடியும் இந்த சிற்பங்களை இதே தான் இதே தான் இப்போ ஒரே தான் காமிச்சிட்ருக்கேன் இது தஞ்சாவூரில் வந்து பள்ளிய கிரகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்து பாலத்துலேருந்து அந்த ஆத்தங் வெண்ணாற்றங்கரை ஓரமாக போனோம்னா இருக்கக்கூடிய படித்துறை மண்டபம் அது பள்ளிய கிரகாரம் மரக்கதவுகள்லாம் இருந்துருந்துருக்கு சார் இருந்துருக்கு எதுங்க உபயோகத்தில் இருக்குது கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன் சார் எதுக்கு உபயோகப்படுதுன்னு சொல்கிறேன் பின்னாடி நானும் என்னோட தம்பியும் ஃபோட்டோ எடுக்க கூட்டு போயிட்டேன் என் தம்பியை அவனுக்கு கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக தான் இருந்தது அன்றைக்கி இருந்தாலும் கூப்பிட்டு போயிட்டேன் கூப்பிட்டேனேன்னு வந்துட்டான் ஃபோட்டோ எடுக்கணுன்னு போன உடனே திரும்பிட்டேன் லக்ஸரி டாய்லெட்டாக யூஸ் இருக்காங்க அப்படியாவது இருந்துட்டு போட்டுமே திருப்பணி பண்ணாமல் இதை பண்ணுன்னா அதுவும் பார்க்க முடியாது திருப்பணி பண்ணுறதை தப்புன்னு சொல்லலை என்னென்னு தெரியாமல் கை வைக்கிறது தான் இப்போ சிக்கலாக இருக்குது அதுக்கான பயிற்சியும் அதுக்கான கூடுதல் அவகாசமும் நேரமும் பொருளும் எல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தானே அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான திறமையும் யோசனையும் இல்லாமல் எதுக்கு போய் அதை கை வைப்பானே இருக்கிறத எதுக்கு எடுக்க கெடுப்பானே நூறு வருஷம் இடிஞ்சு மண்ணாக உழுவட்டும் கீழே இருக்கிற வரைக்கும் கண்ணால் நேர்த்தியாக பார்த்துட்டு போகிறேன் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் அந்த கரனை விளாண்டுருக்கு என் தம்பி தான் கூட வந்திருந்தார் இதை இடம் போகிறேன் இங்கே போய் இப்படி எடுக்கணுமான்னு கேட்டான் ஏன்னா நிற்கிறதே அது மேலே தான் சில இடங்களில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபோட்டோவில் இது ஆக்சுவலாக அவ்வளோவா இருந்துன்னு ஏதோ பின்னாடி எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் இதில் ஒரு சின்ன புதிர் ஒன்று இருக்குது கண்ணில் பார்த்தீங்கன்னா அதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கல் இருக்குல்ல சார் செங்கல் செங்கல்லையே முக்கோணம் முக்கோணமாக வீட்டில் விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு முக்கோணமாக மூணு செங்கல்ல மூணு இதுவாக அடுக்கிடுவாங்க அந்த மாதிரி அடுக்கி உருவாக்குனது தான் இந்த கிராதி வேலை அதுக்கு மேலே ஒரு சின்ன கூடுதலான வேலை ஒன்று நடந்திருக்கு அது கண்ணில் பார்க்குறீங்களான்னு தான் பார்த்துட்ருக்கேன் நான் விலை இல்லைன்னா பூ அந்த அலங்காரம் இருக்கு அது வரைக்கும் ஓகே அதுக்கும் மேலே ஒன்று இருக்கு என்ன சார் எலியூஷன் எம்சிஎஸ்டருடைய ஒர்க்கர்லாம் விளையாட்டுத்தனமாக உண்டு இப்படிலாம் பண்ணியிருக்காரு இப்படிலாம் பண்ணியிருக்காருன்ட்டு எம்சிஎஸ்சர் மாதிரி ஆயிரம் பேர் இங்கேயும் வாழ்ந்துருக்கிறாங்க அது ஒரு வினோத எண்ணம் தான் அது அந்த வெளிப்பாடு ஆற்றங்கரைய பார்க்க முடியும் இது மேலே கூடிய மாடிக்கு போகக்கூடிய பாதை பச்சை கிளி உடலுக்கு பச்சையும் மூக்குக்கு சிவப்பும் அந்த வண்ண சாயம் கூட இருக்கு இது அந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய இது நல்ல இயற்கை காட்சியை ரசித்து அசிங்கம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதெல்லாம் மார்க்கிங் சிமெட்ரிக்கெல்லாம் அளவுக்கு லெஃப்ட் ரைட்டு பிரிக்க போகிறோன்றதுக்கு அந்த சுண்ணாம்பு சுதையோட ஈரம் இருக்கும் போதே அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த வெட்டி எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஒரு அந்த ஈரத்துலேயே வெட்டி எடுத்தது இதெல்லாம் மட்டமாக சேர்த்துட்டு ட்ராயிங் ஃப்ரீஹாண்டாக அந்த ட்ராயிங் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ பள்ளம் வெட்டி எடுத்து ரிலீஃப் எம்போசிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இது நல்லா புரிஞ்சுக்கிணா இது ஒரு வித்தியாசமான அமைப்பு வெளிப்பக்கமாக எங்கேயுமே எம்போசிங் இல்லை உள் பக்கத்தில் தான் பள்ளம் இருக்குது ஃப்ளாட்டாக பூசிட்டு உள் தான் வெட்டி எடுத்துருக்கேன் வெளியில் எதுவுமே ஆட் பண்ணல ஸ்டென்சில் கட் மாதிரி கிட்டத்தட்ட பல்லவா சோழா இது ரெண்டுத்தையும் தாண்டி விஜயநகர் நாயக் மராட்டியர்கள் இவங்களுக்கு ஒரு பெரிய பரிமாணம் ஒன்று இருக்குது நுணுக்கம் ஒன்று இருக்குது அதெல்லாம் இதில் பார்க்கவும் முடியுது இதெல்லாம் தான் பின்னாடி இந்த டிசைனே ஒரு மராட்டா பீரியடில் வரக்கூடியது லேட்டருன்றதை மட்டும் தெரிஞ்சுக்க முடியுது முதல்ல இந்த துக்காசி கோவில் ஒரு சரபர் சிற்பத்தை பார்க்குறதுக்கு தான் நான் போயிருந்தேன் ஆனால் சுற்றி பார்க்க போகிறப்ப அந்த சரபர் சிற்பம் பார்த்தேன் முதல்ல சரபர் சிற்பம் அங்கே தான் உருவானது அப்படின்னு ஒரு நூ ஒரு நூலில் ஒரு கருத்து இருந்தது அதை பார்த்து உறுதி பண்ணிக்க போய் பார்த்து தெரிஞ்சுக்க போனேன் போனப்போ எதேர்ச்சியாக தற்செயெல்லாம் அங்கே ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு ஓவியத்தை பார்க்க முடிஞ்சுது பத்தடியில் நின்றுட்டேன் ஒரு நிமிஷம் இது வழக்கத்துக்கு மாறாக இருக்க ஒன்று அப்படின்ட்டு சோலா பெயிண்டிங் அதாவது சோலா பெயிண்டிங்ஸ்னு சொல்லணும்னா இன்றைக்கி விஜயாலய சோழீஸ் வரோம்னு நார்த்தாமலையில் ஒரு சில ஓவிய மிச்சங்கள் இருக்குது அடுத்து வந்தோம்னா நம்ம பெரும்பாலும் பார்க்க போனோம்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய சாந்தாரையில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் பெருமளவில் அது தெரியும் நம்ம பார்க்க முடியும் அதுக்கு அடுத்து திருப்புலி ஓனம்னு உத்தரமேரூரில் ஒரு கோவிலில் இருந்தது அங்கே இருந்த சோழா பெயிண்டிங்ஸ் கொஞ்சம் கண்டுபிடிச்சி பார்த்து சில இதில் ஃபோட்டோ பார்த்துட்ருக்கோம் ஆனால் இப்போ அந்த பெயிண்டிங்ஸ் அங்கே இல்லை திருப்பணியில் வந்து பிளாஸ்டிங் பண்ணி அதில் ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த தடவை அதை கிடச்சி ஒன்று போயிடுச்சு இப்போது அதுக்கும் பின்னாடி பன்னெண்டு நூற்றாண்டில் துக்காசியில் இந்த சோழா பெயிண்டிங்ஸை பார்த்து சிலர் நண்பர்கள்ட்ட தமைச்சு உறுதிப்படுத்திக்கிட்டதுக்கப்புறம் ஒரு தடவை இது ஒரு தினமணி கட்டுரையில் வந்திருந்தது அதுக்கப்புறம் அந்த கோவில் போய் சில அதிகாரிகள் பார்த்தாங்க இது பண்ணாங்க சில நோட்டிஃபிகேஷன் இருக்குது இது பெயிண்டிங்ஸுன்ற அளவுக்கு இது இது கொஞ்சம் தெரியும் சில மனுக்கள் கொடுத்து வச்சுருக்கோம் இது ஒரு சில சான்றுகள் இருக்குது அழிச்சிட்டு திரும்ப இல்லைன்னு சொன்னால் ஒன்றா சொல்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் திரிபுராந்தகர் ஓவியங்களில் இருக்கக்கூடிய சிவப்பு பச்சை இதெல்லாம் மஞ்சள் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது இந்த பக்கம் சிவன் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு வந்து நெற்றிக்கன் மேலே இந்த ஒரு நெத்தி பட்டம் இது இது குண்டலம் அதுக்கப்புறம் கழுத்தணி இந்த குண்டலமும் கழுத்தணிலையும் சில ஃபைன் லைன்ஸ் அதாவது ரொம்ப தின் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறாங்க அந்த தின் லைன்ஸை மட்டுமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும் அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கும் உங்களுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காதுகளையும் கூட நீங்கள் பார்க்க முடியும் தின் லைன் வெரி தின் லைன் அவுட்லைன் இது ஆக்சுவல் பெயிண்டிங் அது மேலே ஓவர்லாப் த லைன் அதுக்கு அடுத்த ஃபைன் அவுட்லைன் அந்த பக்கம் இதோட தான் அந்த கட்டுரை பேப்பரில் கொடுத்தேன் நான் இது கணப விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் இந்த மண்டபத்துடைய விதானத்தில் வந்து டூ டைப் ஆஃப் லேயர்ஸில் பெயிண்டிங் பேச்சஸ்ஸை பார்க்க முடியுது ஒரு லேயர் வந்து டெஃபினட்லியே அது சோளாவோடைய ட்ரேஸஸை புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா சோழர்கால கருங்கல் கட்டுமான விதானங்களில் என்ன காட்சி அமைப்புகள் ஸ்டைலைசேஷன் டிசைன்ஸ் என்னென்னலாம் இருக்குதோ அதையும் நம்ம வந்து இதில் வந்து ஒப்பிட்டு பார்த்துக்க முடியும் அருமையான ஒரு அன்னம் சித்தனவாசல் அன்னத்துக்கு ஓரக்கண் ஒன்று பார்வம் உண்டு அந்த பார்வை இந்த அன்னத்துக்கும் உண்டு மையத்தில் தாமரை இதழ் அதை சுற்றி வந்து அலங்காரம் இதுவே வந்து தாமரை தண்டுகளோட கூடிய சில இதெல்லாம் இந்த இடத்துலலாம் தாமரையுடைய இதழ் பார்க்க முடியுது இது வந்து பின்னாடி வரக்கூடிய லேட்டர் பேச்சஸ் அது விஜயநகர் நாயக் இந்த இந்த பீரியடில் வந்துருந்துருக்கணும் அந்த பேச்சஸ் டெஃபினட்டாக ரெண்டு மூணு ரெண்டு பேச்சஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இயர்லியஸ்ட்டு பேச்சு வந்து சோலா ஓடது அப்படின்றது ஆக இந்த கோவில் வந்து கருங்கல் கட்டுமானத்தில் நேர்த்தியான சிற்பங்கள் இருக்குது கருங்கல் கட்டுமானத்தில் ஆர்கிடெக்சர் ஓவராலாக சிறப்பான விஷயங்கள் இருக்குது செங்கல் கட்டுமானத்தில் சிறப்பான சாதனைகள் இருக்குது கால ஓவியங்கள் கடைசியாக இங்கே இருக்குது இன்னும் பரவாயில்ல சில கோவில்கள் சுண்ணாம்புகளுக்கு உள்ளார சோழர் கால ஓவியங்கள் இருக்கும்னு என்னோட அனுமானம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சரப சிற்பம் சண்டிகேஸ்வரராக இருக்கணுமோ ஒரு யோசனை இருக்குது பெருமா லிங்கோத்பவர் ஸ்கல்ச்சரில் சொல்லோம்னா இந்த ஒரு ஸ்கல்ப்ச்சரை ஸ்பெசிஃபிக்காக பேசி ஆகணும் முதல்ல பார்த்தப்போ ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தின ஒரு ஸ்கல்ப்சர் இது ஒன்று நடராஜர் இந்த பக்கம் வந்து ஒரு சிவனடி மத்தளம் வசைக்கிற காட்சி இந்த பக்கம் பார்த்தோம்னா பசுவுடைய பார்வதி நின்று சிவனுடைய நடனத்தை கழிக்கிற மாதிரி கண்டு கழிக்கிற மாதிரி ஒரு காட்சி மயிலகன் கீழே திருவாச்சியோட கூடிய நடராஜர் போனதும் முதல்ல தட்டி பார்த்தேன் செப்பில் சவுண்டு வர மாதிரி வந்துச்சு த்ரீ சிக்ஸ்டி தனியாக எடுத்துக்கிற மாதிரி நடராஜர் சிங்கிள் பீஸ் தனியாக எடுத்துக்கிற மாதிரி சார் அருமையான ஒரு நடராஜர் சிற்பம் அதை தட்டி பார்த்தா செப்பு மாதிரி ஃபீல் வரும் நமக்கு தான் இது வந்து மகா இருக்கக்கூடிய சீலிங் தூணே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ பெரிய தூரத்துக்கு வந்து கல்லை மாற்றி மாற்றி அடுக்கி போட்டு அந்த சீலிங்கை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்றது அந்த பக்கம் வடக்கு பக்கம் திருச்சுற்று கிடையாது இது தெற்கு பக்கம் திருச்சுற்று தான் இப்போ பார்க்குறது சரி மேற்கு பக்கம் தாராசுரத்தில் இருக்கக்கூடிய மகாமண்டபத்தில் இருக்கக்கூடிய சில தூண்கள் மாதிரி இங்கேயும் ஒப்பிட்டு பார்க்க முடியும் தாராசுரத்தில் நந்தி இங்கே தான் இருக்கும் இந்த இடத்துலையும் தர இங்கே ஒரு நந்தி இருக்குது வெளியிலையும் ஒரு நந்தி இருக்குது இதே மாதிரி இங்கேயும் ஒரு நந்தி இருக்குது இது உள்ள மூலவர் பார்க்கக்கூடிய போகக்கூடிய வழி இது ரெண்டு பக்கமும் வந்து கோஷ்டங்கள் இருந்திருக்கு இது வந்து இப்போ அந்த அம்மன் சன்னதியில் வந்து அம்மன் இல்லை இப்போ கோவில் உள்ளார முதல் பிரகாரத்தில் ஒரு அம்மன் இருக்குது கோவில் ஒன்று இருக்குது அது பின்னாடி வந்த நான் மராட்டா பீரியடில் வந்த ஸ்ட்ரக்சராக இருக்குமோன்னு ஒரு யூகம் இருக்குது இப்போ அந்த இடத்துல தான் இப்போ அம்மன் வந்து இருக்குது அம்மனுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு ஆள் வயிற சால பஞ்சிக்கான்னு சொல்லி கொடிப்பெண்கள் சிற்பம் இருக்குது இந்த ரெண்டு சிற்பங்கள் இது அணியில் ரெண்டு வெளிப்பக்கமாக இன்னும் ஒரு ரெண்டு சிற்பங்கள் இருக்குது இதோடைய தொடர்ச்சி வந்து திருபோனம் கோவிலில் கூட நல்ல அழகான கொடிப்பெண்கள் சிற்பங்களை பார்க்க முடியும் காஞ்சி கைலாசநாதர் கோவில் திருப்பணின்ற விஷயங்கள் சில விஷயங்கள் நுட்பமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அதனால் ரொம்ப உச்சமாக வெரி ஏர்லியஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பல்லவ டெம்பிள் காஞ்சி கைலாசநாதர் கோவில் அங்கே திருப்பணியில் வந்த சில தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இது முதல் படம் அன்பர் கோபு கொடுத்தாரு இது வந்து எண்பதுகளில் தொண்ணூறுகளில் உள்ள படமாக இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இதில் வந்து அப்போ பழைய என்ன இருந்ததோ அது அப்படியே பார்க்குறோம் பாசி பிடிச்சிருக்கு நல்லா தெரியுது இது பழசு இது நல்லா கவனிச்சிங்க இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிறது பழசு வலது பக்கம் இருக்கிறது புதுசு இது ஏற்கனவே ஒரு இது முழுசாக கீழ் வரைக்கும் இருந்து வந்திருக்கணும் தொட காலெலாம் தொங்க விட்டுருக்கிற மாதிரி தான் இருந்து வந்திருக்கணும் அந்த சான்ஸ்டோனுடைய அரிப்பை வந்து தவிர்க்கிறத்துக்கு ஸ்ட்ரக்சர் அடி வாங்கிறாமல் இருக்கிறதுக்காக பின்னாடி இந்த கல் வந்து சொருகி இருந்திருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன் இது பல்லவா பீரியட்லேயே வந்து மேலே ஸ்டுக்கோ தின் லேயர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கலர்ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது நிறைய தேஞ்சிருக்கு போயிருக்கு அதுக்கு மேலே சோளா பண்ணியிருப்பாங்க இல்லைனா விஜயநகர் பேர்டில் ஏதோ சில ஒர்க்கு இது பண்ணியிருக்கிறாங்கன்றது தெரியுது பின்னாடி பண்ணது வந்து பல்லவா ஸ்டாண்டர்டுக்கு இல்லைன்றது தெரியுது இது நாயக் பீரியடிலேயே சாத்தியம் ஆனால் நம்ம இப்போ சமகாலத்தில் பண்ணும்போது அதோடைய வேரியேஷன் வந்து ஆறு வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் கிட்டத்தட்ட அறநூறு வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு பல்லவா யானை இங்கே போட்டிருக்கிறாங்க அங்கே சில இடங்களில் இருக்குது இன்னமும் ஒரிஜினல் சேண்ட்ஸ்டோனில் என்ன இருக்கோ அது இருக்கு அந்த யானையை பார்த்தா இந்த யானை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் யானைக்கு வந்து இன்றைக்கி எப்படி சாக்பீஸில் போடுவோமோ மாதிரி போட்டு மேலே கிட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை என்னென்னே தெரியாமல் தான் ஃபில் பண்ணி வச்சுருக்கான் இப்போ இந்த இடத்துல என்ன இருந்திருக்குன்னு அவனுக்கே தெரியாது இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு என்ன அவர் பெரிய கால அவகாசம் கொடுத்துருப்பாங்களா அவர் ஏதோ ஒன்று போடுவோன்னா அவருக்கு மனசில் தோணுனதோ ஒன்று போட்டு வச்சிருக்காருங்க ஏன் கைலாசநாதர் கோவிலுக்கே இதுதான் நிலைமை இதுக்கு பின்னாடி வரக்கூடிய திருப்பணிகள் எல்லாமும் இப்படி தான் தாராசுரம் பக்கத்தில் ஒரு வீரபத்திரர் கோவில்னு ஒரு சின்ன கோவில் அருமையான செங்கல் கட்டுமானம் துக்காசியில் என்ன விஷயங்கள்லாம் பேசணுமோ அந்த அளவுக்கு சொல்லலாம் இதையும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் சிங்கல்லாம் இருக்குது செங்கல்லையே தேய்ச்சி இந்த போதிகை கட்டையில் உண்டு பண்ணது தான் இதுவும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இது முழுக்க செங்கல் கட்டுமானம் ரெண்டு சிங்கம் இருக்குது அதுக்கு மேலே ஒரு கபோதம் இருக்குது அதுக்கு கீழே சில இது இருக்குது இங்கே வந்து ஒரு தாமரை மொட்டையோட முடியக்கூடிய ஒரு அலங்கார அமைப்பு இது பல முறை பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ போனால் இந்த கோவிலை இங்கே பார்க்க முடியாது நீங்கள் இருந்த இடம் கூட தெரியாது இப்படி ஒரு கட்டுமானம் இருந்ததுக்கான இடமே தெரியாது இது அப்படியே விட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரிப்பேர் ஆகி சுத்தமாக அது அங்கங்கே உழுந் இதுக்கப்புறம் அந்த கட்டடம் உழுந்துரும்னு இவங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த கட்டடம் தேவல்லு ஒரு முடிவு பண்ணிடுறாங்க இல்லைன்னா இந்த கட்டடம் வந்து ஓ பராமரிக்க முடியாதுன்னு ஒரு முடிவு பண்ணிடுறாங்க இப்படி ஒரு முடிவுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் அதை என்ன திருப்பணி பண்ண முடியும் அப்புறம் யோசனையே தப்பு தப்பாக தான் இருக்குது அந்த கோவில் தான் இது போயிருந்தப்போ இங்கே இந்த பழைய சுதை சிற்பங்களெல்லாம் உடச்சி கீழே தள்ளிட்டாங்க இது என்னோடய கையில் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்கே இருந்த ஒரு சிற்பம் இதை இன்னொரு பையன் விளையாட்டுத்தனமாக கையில் தூக்கி காமிச்சிக்கிட்டுருக்காங்க இருக்காங்க இதுக்கப்புறம் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துங்க முன்ன உள்ளதை கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டாங்க பழமை மாறாமல் என்ன புதுப்பிப்பாங்கன்னு யோசிக்க வேண்டியதுதான் பழமைனா என்ன உடஞ்சதெல்லாம் குமிச்சு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு ஃபோட்டோ எடுத்தால் பேப்பரில் இன்னும் ஒரு எண்ணம் திருக்கழுக்குன்றம் ரெண்டாயிரத்தி பதினொன்னா என்னவோ அப்போது நடந்த சேன் பிளாஸ்டிங் சேன் பிளாஸ்டிங் தடை இருக்குது தடை இருக்கும்போதே இருக்கிறாங்க சேன் பிளாஸ்டிங் தெரியாது கேட்டால் தெரியாதுன்னு மனு கொடுத்தோம்னா நிறுத்திட்டோம் சார்ன்றவாங்க அவ்வளோதான் ரெண்டு நாளைக்கு நிறுத்திடுவாங்க கடைசி கும்பாபிஷேகம் மூணு நாள் பார்த்தோம்னா நைட்டோட நைட்டாக அடித்து முடிச்சுருவாங்க அவ்வளோதான் எப்போ அடிச்சிங்கன்னு கேட்டால் முன்னடிச்சு சென்றுருவாங்க அவ்வளோதான் எந்த எவிடென்ஸ் ரெக்கார்டு எதுவும் இருக்காது பார்த்தா வேதனை பட்டுக்க வேண்டியது தான் வேறு வழியே இல்லை சொன்ன த சொல்லி எதுவும் நடக்கிற மாதிரி தெரிய மாட்டேது சில இடங்களில் சொல்கிறவன் மேலே எதிர்ப்பு தான் அதிகமாகுது சில சமயங்களில் இப்போ வாட்டர் பிளாஸ்டிங் லேட்டஸ்ட்டாக சேன்பிள சொல்லிடுறேன் அதுக்கு தான் அந்த படம் போட்டிருந்தேன் இங்கி இங்கே இருக்கிறது அந்த கம்ப்ரஸர் ஏர் கம்ப்ரஸர் இது டீசலில் ஓடக்கூடியது இது வந்து காற்றை வந்து ஃபோர்ஸாக ஐ கம்ப்ரஸ்டு ஏர் இதை வந்து ஒரு இந்த மஞ்சள் குழாய் வழியாக வருது பார்த்திங்களா இது வந்து காற்று இதுலேருந்து வர்றது இங்கே என்னென்னா மணல் எடுத்து சலிக்கிறாங்கல்ல சலிச்ச மணலை வந்து இந்த குடுவையில் போட்டுருவாங்க போட்டதும் காற்று இங்கே வந்து ஃபோர்ஸாக தள்ளி காற்றும் மணலும் சேர்ந்து வந்து இங்கே இவரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இங்கே வந்து ஃபோர்ஸாக வந்து சுபத்தில் பீச்சை அடித்தாங்கன்னா அது மேலே இருக்கக்கூடிய சுண்ணாம்பு படல்களை வந்து சுத்தம் பண்ணிடும் பார்க்கறதுக்கு கருங்கல் மாதிரி ஒரு ஃபீல் எஃபெக்ட் நேச்சுரலாக எப்படி பண்ண மாதிரி இருக்கு நேச்சுரலாக பண்ணும்போது கலர் பண்ணிருக்கிறாங்க அதெல்லாம் மறந்துவிட்டோம் சுண்ணாம்புலாம் நிறைய இவங்க சுண்ணாம்புக்கு அடிக்கிறது வந்து ஈஸின்றதுனால காலகாலமாக நம்ம ஊரில் அப்போ சுண்ணாம்பு அடிச்சுட்டு வந்துட்டாங்க சுண்ணாம்பு அது எப்போயோ ஒரு நேரத்தில் செஞ்ச தப்பு அது அதை ஒரே நேரத்தில் தான் இப்படி தான் தீக்கணுன்னு ஒன்றும் கிடையாது சேண்ட் பிளாஸ்டிங் செய்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் தேய்மானம் வரும் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகும் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்ட்ரக்சர்லையே க்ராக் அது மாதிரியான வீக்காக இருந்ததுன்னா க்ராக் வந்துடும் சில சமயங்களில் கும்பகோணம் நாகேஸ்வரன் கோவில் வந்து இந்த மகாமக திருப்பணியில் வந்து ராமசாமி கோயிலில் செஞ்சாங்க ராமசாமி கோயில் ஹார்ட் கிரானைட் அது வந்து பார்த்தா தப்பு நடக்குதுன்னு தெரியுது உறுதிப்படுத்துறது சிரமமாக இருக்கும் நேரில் பார்க்குறவங்களால் முடியும் ஃபோட்டோவில் காமிச்சா பெரிய அளவில் மேஸிங் காமிக்கிறது சிரமமாக இருக்கும் கொஞ்சம் ஆனால் நாகேஸ்வரன் கோயில் ஸ்டோன் தான் பாறை தான் கருங்கல் பாறை தான் ஆனால் மணல் கலந்த ஒரு விதமான பாறை காலத்தினால கொஞ்சம் பழசு ரெண்டாவது வீக்காகவும் இருந்தது என்விரால்மெண்ட் பொலி இதனால வெதர்னால கொஞ்சம் ஸ்பாயில் ஆகும் ஆகிருந்தது இவன் அந்த ஹார்ட் கிரானைட்டில் வைக்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஃபோர்ஸை கொண்டு வந்து இதுலேயும் வைக்கும் போது இந்த ஓரத்துலேருந்து அடித்தா ஓரத்துலேருந்து அடித்தா எம்போசிங் தானே அந்த பக்கம் போய் விழுந்துடும் அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு அது ஒரு வேலையாக தான் அவங்க கண்ணில் படும் நம்ம போய் சொன்னோம்னா அவங்க வேலையை கெடுக்கிறோன்ற எண்ணம் தான் வருதே தவிர சூப்பர்வைசிங்கிறதே கிடையாது முதல்ல எக்ஸ்பிரி லெபரேட்ரிக்கல் எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் வந்து தௌசண்ட் இயர் மோல்டம் மோல்டு மோனமெண்ட் மேலே வந்து பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க அதுதான் நடக்குது நிறைய இடங்கள்ல சான் பிளாஸ்டிங்கும் வாட்டர் பிளாஸ்டிங்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமாக கிடையாது அது நூறு சதவீத பாதிப்பு இது எழுபத்தஞ்சி சதவீத பாதிப்பு பாதிப்பு என்னவோ உண்மை தான் துக்காசி மூலவர் விமானம் சமீபத்தில் இது பழைய ஃபோட்டோ உங்களுக்கு முன்னாடி காமிச்சிக்கிட்டு இருந்தது இப்போது சமீபத்தில் நடந்த வேலை என்ன பண்ணுனாங்கன்னா அந்த சுதை திருப்பணின்னு ஒன்று இவங்க வந்து மேலே சுண்ணாம்புனாலே அது வீக்காக இருக்கும் அது பழசு அதை வந்து சுண்ணா வேலை செய்கிறவங்கள்ட்ட போய் கேட்டாலும் அவங்களும் இதை தான் சொல்லுவாங்க சார் கொத்திட்டு புதுசாக போட்டுடலாம் சார் ஏன்னா ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் எங்கள் அப்பா கோயில் வேலை செஞ்சவர் அவர் நல்ல அருமையான பழமையான சிற்பக்கட்டுன்னு சொல்லுவார் சார் அந்த வார்த்தையாக நாயக்கர்னால் என்னென்னு புரியாது அவருக்கு ஆனால் அவர் வந்து சொல்லியிருக்கு நல்லா இருக்கு அந்த வேலை அதனால் அதை கொத்திட்டு செய்ய வேணாம் ஒன்று பண்ணலாம் ஏன்னா நானும் சின்ன வயசில் செஞ்சுருந்துருக்கேன் எங்கள் அப்பா கூட போயிருந்து பாசி தேய்ச்சி கழுவி விடுவாங்க முதல்ல உரிக்காமட்டை தேங்காய் மட்டை இருக்குல்ல அதை வச்சு தண்ணியை ஊற்றணும் நிறைய தண்ணியை ஊற்றி அப்போ இப்போ இருக்கிற மாதிரி ஓசெலாம் கிடையாது நல்லா மொண்டு மொண்டு மேலே கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்து மேலே இருந்து ஊற்றுனா சின்ன கோவில்களுக்கு பெருமளவு அது சாத்தியம் நல்லா இதை வச்சு தேய்ச்சி கழுவி விட்டுட்டோம்னா அந்த பாசி பிடிச்சது பூரா போயிடும் அதில் போனதுக்கப்புறம் எந்த இடம் வீக்காக இருக்குதுன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் இடம் தான் வீக்காக இருக்கும் ஒட்டு மொத்த ஸ்ட்ரெச்சருமே வீக்காக அதாவது மரம் ப உள்ளே வேர் பூந்து சாய்ச்சா தான் வந்து ம கோவில் உடஞ்சி போய் கிடக்கும் மற்றபடி ஓரளவு பராமரிப்பில் உள்ள கோவில்லாம் நல்லா தான் இருக்கும் அப்போது பாசி தேய்ச்சி கழுவி விட்டுட்டு சிமெண்ட்டையும் மொசைக் பவுடரையும் ஈக்குவலாக சேர்த்து அது மேலே வந்து ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கரணை இதை வச்சுட்டு பொக்கல் போற இருந்ததுன்னா அதை ஒர்க் திரும்ப ரிப்பேர் ஒர்க்கு பார்த்துட்டு இந்த ப்ரஷில் எடுத்து பால் மாதிரி இது மாதிரி அடிச்சிடுறது அடிச்சிட்டோம்னா செங்கல் க இது சிமெண்ட் கட்டடம் மாதிரியே தெரியும் அது சிமெண்ட்டு மேலே ஒரு லேயர் போய் ஒரு பெயிண்ட் லேயர் பெயிண்ட் அடித்தா என்ன லேயர் ஏறுமோ அந்த அளவுக்கு போய் சிமெண்ட் ஏறிடும் ஏறினா கிரிப்பர் உருவாயிடும் அதுக்கப்புறம் சுண்ணாம்பு ஒரு தடவை அடிப்பாங்க ரெண்டாவது தடவை சுண்ணாம்பு அடிப்பாங்க அதுக்கப்புறம் ப்ரைமர் இந்த சுண்ணாம்பு ஈரம்லாம் காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ப்ரைமர் அடிப்பாங்க ஆயில் ப்ரைமர் அடித்ததுக்கு அப்புறம் எனாமல் பெயிண்ட் வாங்கி எனாமல் ஒர்க் பண்ணுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் இது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வேலை ஆனால் கொத்திட்டு பார்த்தா ஒரு வருஷம் வேலை பார்க்கலாம் சில பேர் கொத்திட்டே பார்த்துருவாங்க தான் இதில் ஒரு சின்ன ஒன்று காமிஜிஸ்ட்டு நிறுத்திக்கிறேன் துக்காசிக்கு இப்போ ப்ரப்போசல் கொடுத்துருக்கிறதே மூலவர் விமானத்தை காலி பண்ணிட்டேங்க மிச்சம் போயிடுச்சு பெயிண்டிங்ஸ் இருக்குது சோழா பெயிண்டிங்ஸ் மிச்சம் இருக்கிறது முதல் ராஜகோபுரம் ரெண்டாவது ராஜகோபுரம் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அம்மன் சன்னதி அதுக்கப்புறம் இருக்கிறது சௌந்தரநாயகி அம்மன் சிறப்பு வாய்ந்த ஒரு செங்கல் கட்டுமானம் இதை வந்து முதல்ல ஃபோட்டோகிராஃபிக்கல் அண்ட் வீடியோகிராஃபிக்கல் டாக்குமெண்டேஷன் அதுக்கப்புறம் என்னென்ன மூர்த்தங்கள் இருக்குது லிஸ்ட் அவுட் பூரா எடுத்து என்னென்ன மூர்த்தங்கள் மேனுவல் ரெக்கார்டு ஸ்டடி பேஸ்டில் அந்த ஒர்க்கில் கை வைக்கணும் எந்த இடம் வீக்காக இருக்குது எந்த இடம் வீக்காக இல்லை எந்த இடத்துல கல்லை சொரு புதுசாக எந்த சொ ஏன் சொதையை உடைச்சிட்டு வேறு ஒன்று புதுசாக போடணும் வேறு உடைச்சிட்டு இன்னொன்று போட்டோம்னா அது நம்மளோ இன்னும் சமகாலத்துக்கு மாறிடும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர் ஓல்டு பல்லவா மோனமெண்ட்ஸுன்னு போட்டால் எப்படி நியாயம் அது நேற்று போன கூப்பிட்டு வேலை பார்த்துட்டு அது எப்படி செவன்த்து செஞ்சுரி டெம்பிள் டெம்பிளாகுன்ற ப்ரொடெக்டட் மானுமெண்ட்டுன்னு வேறு அதை எப்படி சொல்கிறது ஆயிரத்தி நூற்றம்பது வருஷம் பழமையான கோவில் கும்பகோணத்தில் மையமாக இருக்கக்கூடிய நாகேஸ்வரன் கோவில் ஆதித்ய சோழன் முற்கால சோழர்களில் ஆதித்ய சோழனுடைய முக்கியமான மூன்று நான்கு கோவில்களில் ஒரு கோவில் சின்ன கோவில் அழகான கோவில் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் உயராக இருக்கக்கூடிய சிற்பங்கள் என்னென்ன இன்னும் சில சந்தேகங்கள் இருக்குது சில சமணத்தை பேஸ் பண்ண மாதிரி புதுசராக இருக்குன்றாங்க சில அரசர்களாக இருக்குன்றாங்க சில வந்து ஏதாவது தெய்வ சிற்பங்களோட தொடர்பு படுத்தி பார்க்க முடியுமான்னு சில யோசனைகள் இருக்குது இவ்வளவு கான்செப்டோலாகவே அது இவ்வளோ யோசனைகளுக்குள்ளார இருக்குது அப்பேற்பட்ட ஒரு கோவிலை வந்து நம்ம கை வைக்கிறோம் திருப்பணிக்கு அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஒரு லோக்கல் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு கொடுத்து அவன் ஒரு ஐநூறுரூவா கூலிக்கு அவன் செஞ்ச திருப்பணியை பாருங்கள் திருப்பணிக்கு முன்னாடி திருப்பணியில் பாதிக்கப்பட்ட சிற்பம் முன்னே அந்த சிற்பங்களை போய் ரசித்து பார்த்தவங்க இதை பார்க்குறதுக்கு மனசு இருக்காது இப்படி ஒன்று பார்க்க நாகேஸ்வரன் கோயிலுக்கு போகணுன்ற எண்ணமே வரமாட்டேது சா வாட்டர் பிளாஸ்டிங் தான் சேன் பிளாஸ்டிங்க சொல்ல ஹேண்ட் பிளாஸ்டிங் தான் பாதிப்பை உண்டு பண்ணுதுன்னு சொல்லி அதை தடை பண்ணாங்க இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க வாட்டர் பிளாஸ்டிங்க்கு மூணு நெக்லஸ் இருந்தது ஒன்று போயிடுச்சு மார்பகம் மொத்தமாகவே உடஞ்சி போயிடுச்சு முகத்தில் ஏகப்பட்ட சேதங்கள் இடுப்பு வயர்லாம் வந்து ஆசிட் போட்டு அரிச மாதிரி ஆயிடுச்சு வளையல்ல இருந்த வளையல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய மினியேச்சர் பேனல்ஸ் விஷ்ணு புராணம் ராமாயணம் இந்த காட்சிகளை விவரிக்கக்கூடிய சிற்ப தொகுதி அவ்வளோ பெரிய உருவ சிற்பமே தாங்க மாட்டுது இதெல்லாம் வந்து மினியேச்சர் மைனூட் ஒர்க்கு இது என்னத்துக்கு தாங்கும் செய்கிறவனுக்கு உடையுதுன்னு தெரியுது ஆனால் அவனுக்கு அது வேலைன்னு தான் தோணுது உடைஞ்சா நம்மளுக்கு என்னன்றது தான் அவன் செய்கிறான் அதுக்கு மேலே அவனுக்கு மேலே ஒரு ஆர்டர் இருக்குது மேலே ஒரு ஆர்டர் இருக்குது மேலே ஒரு ஆர்டர் இருக்குது சூப்பர்வைசிங் யார் பண்ணுறா இதை இதை நான் போய் உடச்சா விட்ருவாங்களா தாடகை ராமனை நோக்கி சூளத்தை பாய்ச்சற காட்சி ராமன் வந்து வில்லு எடுத்து தாடகை மேலே விடுற காட்சி பின்னாடி வந்து லக்ஷ்மணன் இருக்கக்கூடிய காட்சி விஸ்வாமித்திரர் இருக்கிறாரு பாதிப்பை பாருங்கள் எந்த அளவுக்கு லக்ஷ்மணனுடைய மூஞ்சே உடஞ்சி போயிடுச்சு என்ன சார் ஆமாம் உள்ளங்கை அளவு நம்ம பெருசாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட மகிஷாசுர மர்தினி அளவுக்கு காமிச்சிகிட்டு இருக்கோம் தாடகை விழுந்து கிடக்கிறார் ராமர் வந்து எதிரில் வில்ல வெற்றியோட நிறுத்தி நிற்கிறார் லட்சுமணன் பின்னாடி இருக்கிறது சுவாமித்தரார் மொத்தமாக இதை என்ன பழமை மாறாமல் நாங்கள் புதுப்பிக்கிறேன்னு என்ன கதைன்னு எனக்கு புரியல என்ன புதுப்பிக்கிறதுனா என்னென்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இதில் கிளியராக இல்லையா இதில் தான் கிளியராக இருக்குது எதுக்காக வாட்டர் பிளாஸ்டிங் பண்ணணும் அழுக்கு எடுத்துருமா வாட்ரு பிளாஸ்டிங் பண்ணால் இது மேலே ஒன்றும் சுண்ணாம்பெல்லாம் அடிக்கல நாகேஸ்வரன் கோயில் மேலெல்லாம் ஒன்றும் சுண்ணாம்பு அடிக்கலை சில சிவப்பு காவி வந்து ஏறி இருக்குது அது கல்லில் ஊறி போயிருக்கு அந்த காவி வாட்டர் பிளாஸ்டிங் அடித்தாலாம் போகாது அதுக்கு என்ன கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு லெபரட்டரி டெஸ்ட் பண்ணி பொறுமையாக நிதானிச்சு தான் ஒரு முடிவு எடுத்து பண்ண முடியும் திடுத்துப்போன்னு அதை இறங்கிடலாம் பண்ண முடியாது அந்த வாட்டர் பிளாஸ்டிங் பண்ணவன் வந்து ரூல்ஸில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அழுக்கு எடுத்துரும் சிவப்பு காவி எடுத்துரும் சுண்ணாம்பு எடுத்துரும் சிமெண்ட் பூச்சி மேலே போட்டுருந்தேன்னா அதை எடுத்துரும் இதெல்லாம் எடுத்துரும்ன்ட்டு தான் அந்த சுத்தம் பண்ணுற வேலை செய்கிறேன்னு செய்கிறான் அவனும் இந்த சிவப்பு காவி போக மாட்டேதேன்னு போட்டு ஒரே இடத்துல அடித்து அடித்து தான் முதல்ல ஒரு சைலாக உடஞ்சது ரெண்டாவது உடஞ்சது மூணாவது உடஞ்சிதுன்னதுக்கப்புறம் மூணுத்துலேயும் போகலன்னதுக்கப்புறம் அவனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்ணுறது இதை வச்சுக்கிட்டு செய்கிறதா வேலையை செய்யக்கூடாதா என்னன்னு புரியல ஒன்று சிவலிங்கத்தை வாலி வணங்குற காட்சி ராவணன் வாளியுடைய வாழை பிடிச்சி இழுக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி இது வந்து ரொம்ப லோ ரிலீஃப் அதனால் ராவணனுடைய இடுப்புக்கு மேலே ராவணனே காணாமல் போயிட்டான் பத்து தலைலாம் போயிடுச்சு விஸ்வாமித்தரை ராமருக்கு வெள்வித்தை கற்றுக் கொடுக்குற காட்சி எதிரிலா லட்சுமணனாக இருக்கணும் பரதனாக இருக்கணும் இந்த பக்கம் இந்த பாதிப்பை பாருங்க அங்கே அப்படியே டோட்டலி லாஸ் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன் சவுண்டு இல்லை சவுண்டு இருந்ததுன்னா ஒரு ஹெலிகாப்டர் போகிற மாதிரி ஒரு சவுண்டு இருக்கும் நான் அன்னைக்கு தான் முதல் முறையாக அதை பார்க்குறேன் இது நடக்கிற அன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் வாட்டர் பிளாஸ்டிங் பண்ணுறாங்க இந்த மாதிரி பாதிப்பு வரும் மாதிரி எனக்கு தோணுது என்னால் அதை தப்புன்னு படுதுன்னு சிலர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் இல்லை இல்லை அது வந்து இப்போதைக்கு அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம சாண்ட்பிளாஸ்டிங் பண்ணதே தடன்னா இப்போ இதை ஒரு இதுன்னு தான் ஒப்புதல் வாங்கி தான் செய்கிறாங்க அப்படின்னு அதிகாரபூர்வமாக தகவல் வருது ஆனால் பாதிப்புகள் வந்து படுமோசமாக இருக்குது உடனடியாக அடுத்த ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளார பத்து பதினஞ்சு முறையாவது கும்பகோணம் போயிட்டு வந்திருப்போம் ஒவ்வொரு சனி ஞாயிறுக்கு இடையில இடையில எப்படிலாம் போக முடியுமோ போய் ஒவ்வொரு தடவையும் பார்த்து நம்மளவில் அதை உறுதிப்படுத்தணும்னு உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த இந்துவில் வந்து ஒரு ஆர்டிக்கல் நண்பர் அரவிந்தோட சேர்ந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டோம் அதோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் நிறுத்தினாங்க வேறு வழி இல்லாமல் சொன்னால் உடனே நிறுத்த மாட்டாங்க இல்லைங்க நான் எந்த இதோடையும் இல்லை என்னோட ஆர்வத்துக்கு நான் செயல்பட்டுருக்கேன் சில விஷயங்கள் நன்றி வணக்கம் ஆபத் சகாயர் கோயிலுக்கே ஆபத்து ரூம் பிறந்திருக்கு இது வந்து துக்காட்சியோட அவர் சொல்கிற சில அந்த எனக்கே வார்த்தை வர மாட்டேங்குது அவ்வளோ இதாக இருக்கு ஒரு கேள்விப்பட முக்காவசி பேர் இதுக்கு வரதுக்கு முன்னாடி துக்காட்சின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் இப்போ சொன்னாலும் அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு தேடுறதுக்குள்ளே விடிஞ்சிடும் நான் போச்சும் எனக்கு கேள்விப்பட்டதில் செங்கல் கட்டுமானோன்னு என்ன நிறைய கோயில் முக்கியமான கோயிலெலாம் பார்க்குறதோட ஒரு துக்காச்சி கூட்டு போகிறேன்ட்டு அங்கே போய் மூணு மணி நேரம் நின்று பார்த்துட்ருந்தோம் இவருடைய அதுக்கு முன்னாடி வந்த அந்த சோழர் ஓவியம் அந்த இதில் தான் அதுக்கு முன்னாடியே நாங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து அந்த வழியெல்லாம் உண்டு திருப்பலி வனத்தில் வந்து அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக மென்ஷன் பெட்டர் உங்களுக்கு அந்த ஆழம் தெரியல ஆயிரம் வருஷத்து சோழர் ஓவியம் செவரில் இருந்ததை tirupaniin solli sandblast panit, they have erased it from history if Ghazni mohammed or east india company have done it it would go into our history books this was done in the name of renovation by the department that's supposed to maintain the temples improve the temples செ கிட மாட்டேன் ஸோ அவர் சொன்ன மாதிரி கைலாசநாதருக்கே இந்த இதுன்னா அந்த அந்த பிரச்சனை தான் செகண்ட் வந்து சோழர்கள் உற்பத்தி காலத்தை பற்றியும் பல்லவர்கள் பற்றியும் நிறைய பார்த்துருக்கோம் இது இது மாதிரி வந்து காஞ்சிபுரத்தில் வந்து திருப்புராந்தகேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருந்தது அது அமரேஸ்வரர் கோயில்னு பேர் மாற்றிட்டாங்க அதுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது இப்போதைக்கு அதுவும் முக்கால்வாசி பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஒரு சேலம் பக்கத்தில் ஒரு கோயில் நினைக்கிறேன் கோயில் நானூறு வருஷத்துக்கு கோயில் அது வாஸ்து சரியில்லைன்னு ஃபுல்லாக இடிச்சுட்டு திருப்பி கடையின் நானூறு வருஷம் நின்று கோயிலுக்கு என்ன வாஸ்து சரியில்லை இது மாதிரி நடந்துகிட்டுருக்கு திருவள்ளரை ருத்ரங்கண்ணனார் ஆயிரம் வருஷம் நின்று மண்டபத்தை புல்டோசர் வச்சு தள்ளிட்டாங்க அந்த மண்டபத்தை இது நடந்துகிட்டு இருக்கு குருவில் நான் எதுக்கு நான் இப்போ முதல்ல இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா ஏன்னா அவர் அந்த ரொம்ப வருத்தமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தனால அந்த தீமில் முடிச்சிட்றேன் ஐ டோன்ட் டு ஃபினிஷ் திஸ் ஆம் தட் பேட் நோட் ஏன்னா அவர் பண்ண அவர் வந்து சொன்ன உரை வந்து அந்த கடைசி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செங்கலில் என்ன மாதிரி ஒரு டேலண்ட் இருந்தது என்ன மாதிரி ஒரு மரபு இருந்தது அது சொடர் காலத்தில் என்ன குவாலிட்டியில் இருந்தது அது ஆயிரம் வருஷம் நின்றுருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக காட்டினார் ம ஹரப்பா ஹரப்பாவோடைய டிஸ்கவரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த முல்தான் ரயில்வே போடும்போது பர்ஃபெக்ட் செங்கலாக கொண்டாந்து வச்சுருந்தாங்க எங்கேருந்துருக்குனா அங்கே ஒரு கவு ஒரு மவுண்டன் ஆஃப் இது இருக்குதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க மோஞ்சதாரோவில் இருக்கிற பிரிக்ஸ் தான் வச்சு முல்தான் ரயில்வே கராச்சி முல்தான் ரயில்வே மொத்தமாக போட ஆரம்பித்தாங்க அந்த அதை பார்த்துட்டு இருக்கோம் அது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது ஸோ இது வந்து தௌசண்ட் இயர்ஸ் பேக் பண்ணது அதுவே இந்த கண்டிஷனில் எவ்வளோ நாள் இருந்து இப்போ காசு வந்ததுனால இதுக்கு டேமேஜ் இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் நாள் நின்றுது இருந்திருக்கும் ஸோ அதில் என்னெல்லாம் வேனைகள் பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் நம்ம இப்போ சமீபத்து வரைக்கும் பார்த்துருக்கிறதுல வந்து பிரிக் டெம்பிள்ஸை பற்றி நிறைய ஸ்டடீஸ்லாம் இல்லை எஸ்ஆர் ஆர் பாலசுப்ரமணியம் டக்லஸ் பேரட் பண்ணுறவங்க ஏழி ஷோலா டெம்பிள்ஸ் பற்றி புக்ஸ் எழுதியிருக்காங்க முக்காவாசி கிரனைட் ஸ்கல்ச்சர்ஸ் பற்றி தான் எழுதியிருக்காங்க பிரிக் டெம்பிள்ஸை பற்றி அவ்வளோ இல்லை இவர் வந்து தனியாக ஒரு இது பண்ணியிருக்கிறது இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு பவர் பாயிண்ட்டாக ஒரு ஒரு பிஹெச்டி டிசர்டேஷனுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக எனக்கு தெரியல அவ்வளோ தூரத்துக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த இதில் இவரோட நானும் போய் பார்த்துருக்கேன் இவர் அவரை சொன்ன நாகேஸ்வரன் கோயிலுக்கு வார வாரம் போன மாதிரி முக்கியமான விஷயம் வேலை பண்ணுற அதுக்கு இப்போ அதை அந்த சேண்ட் பிளாஸ்டிங் வாட்டர் பிளாஸ்டிங்லாம் ப்ரோம் பண்ணுறதுக்கு அதே மாதிரி துக்காச்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அது கொஞ்சம் இப்போ நம்ம பார்த்தோம் என்ன டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக் கல்ச்சர்ஸை பற்றி முக்கால்வாசி பேருக்கு நம்மளுக்கு அந்த நாலெட்ஜே இல்லை வெண்ணாற்றங்கரை அரசலாற்றங்கரை நான் அரசலாற்றங்கரையை க்ராஸ் பண்ணும்போது அரசலாறுன்னு எனக்கு தோணலை நீங்கள் மெட்ராஸில் நீங்கள் என்ன நதி இருக்குன்னு கேளுங்க கூவம் 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 அண்ட் கூவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நதிக்கே பேர் தெரியாத போது அங்கே நாற்பது அடிக்கு மேலே இருக்கிற சிற்பங்களில் வந்து நுணுக்கம் போயின்னு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் யாரும் பீப்புள் சிம்பிளி டோன்ட் நோட்டீஸ் தான் யாராவது கோயிலில் நின்று சுற்றி வச்சு நான் லடி அடிச்சிருந்தாங்கன்னா நம்ம கேட்க மாட்டோம் ஏதோ பணி நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் இது ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம்தான் பட் அது இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு இதை கடைசியில் சொல்கிறதில் அவர் சொல்கிறதுல இதெல்லாம் அழுக வர மாதிரி இருந்ததுன்னாரு ஆனால் பட் இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் லெக்சர் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அந்த கோயிலில் துக்காட்சி கோயிலில் பார்க்குற நவரசங்களையும் அவருடைய பேச்சிலையும் போ பார்க்க முடிஞ்சது ரொம்ப ஒரு பக்குவமான லெக்சர் அவர் யூஸ் பண்ணுற அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அவர் கொண்டு வந்த வெளிக்கொணர்ந்த உணர்ச்சிகள் அவர் ஃப்ரேசஸ் எல்லாம் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் நம்ம துக்காட்சி கோயில் ஒரு கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா கைலாசநாதர் ஈக்குவட்டாக இருக்குமோன்னு நம்ப அளவுக்கு கொண்டாக அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேங்க ஸோ அந்த இது ஸோ அதனால் இது ரொம்ப டைம் ஆகிடுத்து அதனால் இடம் ஒட்டு எக்ஸ்டெண்டிட் செவரல் திங்ஸ் தட் ஈ மென்ஷன் தட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஒரு மூணு நாலு பாயிண்ட் சொல்கிறேன் கலையை வச்சு நிறைய இன்ஜினியரிங் மறைக்கிறாங்க இவர் நீங்கள் ஃபைல் தேடும் போது நீங்கள் பார்த்தீங்கல்ல கொஞ்சம் பே இம்பேஷண்டாக இருந்திருப்போம் நம்ம எல்லாருமே நீங்கள் தேட வேறு எத்தனை படம் எடுத்திருந்தாலும் அவ்வளோ ஃபைல் ஃபோல்டரில் போட்டு போட்டு தேவைடணும்னு பாருங்கள் அந்த ஃபைல் ஃபோல்டரை அவருக்கு மென்ட்டலாக மேப் ஒன்று வச்சிருக்கார் பிசைட்ஸ் த டைரக்டரி ஸ்ட்ரக்சர் இல்லையா அந்த கோயிலுக்கு அந்த மாதிரி த்ரீ டைமென்ஷனில் அவங்க மென்டல் மேப் வச்சுருக்காங்க எப்படி ஓலைச்சூடிலேயும் துணிலையும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் எந்த இடத்துல ஒரு பாரம் தாங்கிய போடணும் இங்கே இருக்க பிக்ஷாடன்னர் போடணும் எந்த இடத்துல இங்கே வரணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பிக்ஷாடன்னரை நீங்கள் ப்ளூ பிரிண்ட்டில் எப்படி போடுவீங்க இங்கே நாலு முனிவர்கள் என்னன்றது எந்த இடத்துல போடுவீங்க அந்த டெப்த்து என்ன இருந்திருக்கணும் இதெல்லாம் வந்து அவங்க இன்டர்லைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க கருங்கல்லையே நம்மளை அந்த ஆர்கிடெக்சரை வந்து யோசிச்சு பார்க்க முடியல ஆர்கிடெக்சர்டே ஹைட் வித் ஆல் தர்க ஆல் த என்ன நீங்கள் அந்த யானையை பார்த்தீங்க இந்த யானை ரெண்டு பேர் பார்த்தோம் வி நாட் திங்கிங் அபவுட் த இன்ஜினியரிங் ஆஃப் தட் திங் ரைட் நாட் திங்கிங் அபவுட் த இன்ஜினியரிங் ஆஃப் த டெம்பிள் த ஆர்ட் இஸ் அட்ராக்டிங் யூ த ஆர்ட் இஸ் வாட் இஸ் யூர் ஃபோக்கஸிங் ஆன் அது அவங்க ரொம்ப முக்கியமான வேலை அது இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் ஸோ வி ஷுட் நீங்கள் மோர் இன்வால்வ் வித் த குரூப் யூ வில் ப்ராப்ளி திங்க் அபவுட் தட் ஆல்சோ ஸோ வித் மொத்தவுட் ஃபர்தர் அடு அல் க்ளோஸ் திஸ் எங்களுடைய தமிழ் பாரம்பரிய சார்பாக ஒரு சின்ன அன்பளிப்பாக ஒரு பரிசு வழங்க விரும்புகிறோம் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு அடுத்த மாதம் இதே நான் முதல் சனிக்கிழமை இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் அதற்கு வரும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்